கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு மீண்டுமாக நாம் சபையாய் கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தளர்வுகள் பெருந்தொற்று நீங்கி போனதினாலே அல்ல, பொருளாதார சூழ்நிலை மற்ற காரியங்களை முன்னிட்டு இந்த தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தயவு செய்து பயம் வேண்டாம், எச்சரிப்பு வேண்டும். பயம் வேண்டாம், எச்சரிப்பு வேண்டும். கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். நாமும் அவருடைய கற்பனைகளுக்கும் சட்டங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். சரி, ஸ்தோத்திர ஜபத்தோடு கூட இந்த ஆராதனையை நாம் தொடங்குவோம். இணையத்தில் இணைகிறவர்களும் எங்களோடு கூட ஜபத்தில் பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாம் வேண்டிக் கொள்வோம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜபிக்கலாமே. அன்பின் இயேசுவே, நாங்களுமே நன்றியோடு 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 நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கித்தார். எங்கள் மத்தியிலே நீரே பெரியவராய் எழுந்தருளி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய கிருபாய் வரங்கள், ஆண்டவரே தீர்க்க தரிசன வரங்கள், ஆண்டவரே பிரத்யட்சமாய் வேலை கிரியை செய்வதாக, உம்முடைய தெய்வீக விடுதலை ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, கட்டுகள் அறுப்புண்டு போவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வல்லமுடைய அபிஷேகம் எங்கள் மத்தியில் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாய் நீங்கள் பொறுப்பேற்று நடத்தி தந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்படுத்தி அருளும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமே. இமே கைண்ட்லி பி seated. God bless you. நம்ம இந்த லாக்டவுனுக்கு பீரியடுக்கு முன்னால் எப்படி நம்ம ஆராதனையை தொடங்கும் யாருக்கா நினைவு இருக்கா? பனித்துளி நேரம். சரி, அடுத்த வாரத்திலேருந்து கச்சிதமானால் பனித்துணி வேலையோடு கூட நம்ம தொடங்குவோம். கத்த நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. நவ் வி ஷல் ஜஸ்ட் கோ இன் ஃபார் அவர் வர்ஷிப் டைம், சிங்கிங் அண்ட் வர்ஷிப்பிங் த லார்ட். பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். எவ்வளவாய் தேவ சமூகத்தை உணர முடியுமோ அவ்வளவாய் தேவ சமூகத்தை உணர்ந்து நல்ல விடுதலையோடு பாடல்களை பாடி ஆராதிங்க. கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுவார். கட்டுகள் அறுப்புண்டு போகும். கர்த்தர் நல்லவர். கீத ஆராதனைக்கு நாம் கடந்து போய் ஷல் கோ ஃபார் அவர் சிங்கிங் டைம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் நம் ஒன்று கூடி தெய்வ சமூகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறது நல்ல சாக்கியத்துக்காக, இந்த பாக்கியத்துக்காக கர்த்தரை நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சூழல்கள் மத்தியிலேயும் கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியில் நல்ல விடுதலை எடுத்து கர்த்தரை அவருடைய சமூகத்தில் நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ், அந்த வேளை மட்டும் என்னை நடத்தி இம்மட்டும் என்னை தாங்கினீர். இந்த நேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த நாள் மட்டுமாய், இந்த நேரம் மட்டுமாய் கர்த்தர் நம்மை தாங்கினார், நம்மை நடத்தினார், நமக்கு நல்லவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. பாடுவோமா? ஆவியில் மகிழ்ந்து தேவ சமூகத்தில் பாடுவோம். கடுபோர்ந்து சமூகத்தில் அவரை மகிழ்வதுக்கிறோம்.
ஒரு நாளும் கைவிடாரு பாடுவோமா ஹல்லேலூயா இன்ன ஒரு முறையாய் கூட ஒரு நாளும் கைவிடாரேன் ஒரு நாளும் கைவிடாரே ஒரு போதும் விலகிடாரே ஒரு நாளும் மறவாரே மறந்தாலும் அவர் மறக்காத தேவன் ஹல்லேலூயா மறவாத தேவன் ஒரு நாளும் அவனை மறக்கிறதில்லை அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் ஆமென் என்னை மறவா இயேசுநாதா உன் தயவால் நடத்தும் என்னை மறக்கிறது இல்லை ஆண்டவர் உன்னுடைய தயவினால் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும் என்று சொல்லி நாம் பாடுவோமா என்னை மறவா இயேசுநாதா என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்குத்தங்கள் வரைந்திருக்காய் இந்ததா ஆமென் வல்ல ஜீவ தங்கள் வரைந்திருக்காய் நீங்கதானே சூத்திரம் ஆபத்திரே அருள் துணை பாதை கோடல்ல தீபமிரே தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவி
சமூகத்தில் கேட்போம் அதிகாரம் தந்த இயேசுவின் நாமம், சத்ருவின் கோட்டைகளை தகர்த்தெறிகிற இயேசுவின் நாமம், சரீர வியாதிகளை குணமாக்குகிற இயேசுவின் நாமம், தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குகிற இயேசுவின் நாமம். ஹாலேலூயா, ஆமென். கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் மகிழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவோம். ஹாலேலூயா.
ஹalleluya ஹalleluya எல்லா நாமத்திற்கும் மிக விலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் கெஞ்சும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் எல்லா நாமத்திற்கும் மிக விலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் கெஞ்சும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஆமென் ஒன்றுமில்லை இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா விசுவாசத்தினால ஹல்லேலூயா ஆமென் வல்லமை சரீர வியாதிகள் குணமாகட்டும் ஐயா நாமம் வல்ல நாமம் தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நிற்கும் நாமம் ஹல்லேலூயா நாமமே தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நாமமே தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நாமமே தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நாமமே ஜெயம் ஜெயமே சத்தானின் சக்தி
Will not be defeated. நாம் தோற்று போகிறதே இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற தைரியமா, தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லை. ஒரு வேளை வீட்டிலேருந்து வரும்போது கலங்கிட்டே இருந்திருப்பீங்க, இதே சூழ்நிலையில் போச்சுன்னா ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி உண்டாகிறோமோ, கத்தரை விட்டு நான் விலக வேண்டியிருந்துருமோ, சாத்தானுடைய ஜீவியத்தில் பலன் கொள்வானோ, கத்திருந்த வேளையிலும் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற இயேசுவின் நாமம் ஜெயநாமம் ஹாலலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஜெயநாமம் ஹாலலூயா. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி மட்டுமாய் நம்ம காக்க வல்லவர். ஹாலலூயா. அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகுறதில்ல. அவருடைய அதிர்ஷ்டமான கரங்கள் நம்மை தாங்கி கொண்டே இருக்கிறது. ஹாலலூயா. ஒரு நாளும் நம்மை தோல்விக்குள்ளாக ஹாலலூயா விடுகிறது இல்லை. அவருடைய நாமத்தில் அவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே சத்ரு நம்ம மேலே ஜெயம் எடுக்கிறது இல்லை. ஹாலலூயா. இப்பொழுது நாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று இந்த அருமையான பாடலை பாடப்போகிறோம். வி வில் நாட் பி டிஃபீட்டட் எனிமோர். ஒருவேளை இங்கே வரும் வரைக்கும் கூட ஒரு தோல்வி மனப்பான்மை இருந்திருக்கலாம். ஹாலலூயா. தேவ சமூகத்தில் நாம் அறிக்கை பண்ண போகிறோம், வில் நாட் பி டிஃபீட்டட் எனிமோர். Hallelujah, Jesus Christ, God's only Son, fought the battle and He won. அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். எனக்காக அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தில் நான் ஜெயம் எடுப்பேன். அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் போது நான் ஜெயம் எடுப்பேன். Hallelujah. அவர் கொடுத்திருக்க பரிசுத்த ஆவியானவரே Hallelujah எனக்கு பலப்படுத்துகிறார். அந்த பலத்தின் நிமித்தம் நான் ஜெயம் எடுப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயம் எடுப்பேன். Hallelujah. 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 சோர்வு என்னை மேற்கொள்ள முடியாது, அதைரியம் என்னை மேற்கொள்ள முடியாது, அவிசுவாசம் என்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பலத்தினாலே, கர்த்தருடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கோம். ஹாலலூயா. தீவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற நீங்கள். ஹாலலூயா. பாடுவோமா. ஹாலலூயா. Will not be defeated, will not be defeated, will not be defeated anymore. Jesus Christ, God's only Son, fought the battle and He won. Will not be defeated anymore. Amen. Hallelujah. Will not be. Will not be defeated, will not be defeated, will not be defeated anymore. Since the Holy Ghost, since the Holy Ghost came in, gave us power over sin, will not be defeated anymore. Will not be defeated, will not be defeated, will not be defeated anymore. Jesus Christ, that's all His hand, fought the battle and He won. Will not be defeated anymore. Will not be defeated, will not be defeated, will not be defeated anymore. Since the Holy Ghost came in, give us power over sin, will not be defeated anymore. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கில்லையே. ஆமே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி என்று எனக்கில்லையே. தீப மைந்தன் இயேசுவே யுத்தத்தில் எனக்கு ஜெயம். ஆமேன். ஜெயம் தந்தார். ஆமேன். தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி என்று பாவத்தின் மீது ஜெயம் தந்தார்.
मन धैर्य अच्छु नलूया मनुष्य बल पड़ा आराधने सेमुग्रेवन उमे वे बोधि उम्मीद सि पाद
ஆண்டவரே நீர் சித்தம் கொண்டிருக்கிறபடியினால உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கிறபடியினால உம்முடைய ஜனத்தை ஆண்டவர் நீர் அணைத்து கொள்ளுகிறபடியினால உம்முடைய கர்த்தாவே ஜனத்தை இந்த வேளையில கர்த்தாவே ஹாலேலூயா உம்முடைய அன்பின் கரங்களினால தொடுகிறபடியினால ஆண்டவர ஊரிக்க பலபாஷ ஹாலேலூயா தினமா சந்தனா ஊரியா உம்முடைய பக்கமாய் கிட்டி சேர்த்து கொள்ளுகிறபடியினால ஆண்டவர ஓ ஹாலேலூயா 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 நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை துதிக்கிறோம் உமை துதிக்கிறோம் உமை துதிக்கிறோம் உமை துதிக்கிறோம் கட்ட தம்முடைய ஆறுதலின் கரத்தினால உன்னை அணைத்துக் கொள்ளுகிறார். ஹாலேலூயா. அவருடைய ஆறுதலின் கரம் உன்னை அணைத்துக் கொள்ளுகிறது. இந்த வடிவில் கர்த்தர் உனக்கு மிகவும் நெருக்கமாக மிகவும் நெருக்கமாக கடந்து வந்திருக்கிறார். உன்னை பலப்படுத்தும்படியே, உன்னை தைரியப்படுத்தும்படியே, உன்னை உன்னுடைய நிலையிலே நிறுத்தும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிற இடத்திலே உன்னை நிறுத்தும்படியே கர்த்தருக்கு சித்தமானதிலே அந்த சித்தத்தின் மையத்துக்குள்ளாக நீ நிற்கும்படியாய் ஹதீனமா சந்தனா உன்னை உணர்த்தி உன் பக்கமாய் தன் பக்கமாய் உன்னை இழுத்துக்கொள்ள விரும்புகிறார். உன்னை உணர்த்தி தன் பக்கமாய் இழுத்துக்கொள்ள விரும்புகிறார். நன்றியோடு நாங்களுமே ஸ்தூத்திரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து எங்களை நடத்துங்க. உங்களுடைய சித்தத்துக்கும் உங்களுடைய கரத்துக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிழ்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நமஸ்காரம் பிரியமானவர்களே. இன்றைக்கு மாலை 4 மணியிலிருந்து 5:30 மணி மட்டுமாக தமிழ் மொழி வழியிலும், 5:30 to 6:30 மட்டுமாக ஆங்கில மொழி வழியிலேயும் நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கான சிகேசி வகுப்பு ஜூம் செயலி வாயிலாக நடத்தப்படும். திஸ் ஆஃப்டர்நூன் ஃப்ரம் 4 to 5:15 இன் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் 5:15 to 6:30 இன் தமிழ் மீடியம் வி ஷல் ஹேவ் அ சிகேசி காமியல் கிட்ஸ்க்கான ப்ரோக்ராம் via Zoom app. இன்றைக்கு மாலையில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டுமாக நம்ம மாலை ஆராதனையை தொடர்கிறோம். மாலை ஆராதனை கடந்த ஒரு சில வாரங்களாக ஜூமில் நம்ம வீடுகளிலிருந்து ஜெபித்தோம். இப்போ சபை கூடி வர அரசாங்கம் தளர்வு கொடுத்துருக்கும்போது நம்ம வீட்டிலே இருக்கிறோம் அப்படின்னா சரி வீட்டிலே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அதனால் சபை கூடி வர கர்த்தர் தளர்வு கொடுத்துருக்கும்போது, நம்முடைய அரசாங்கம் தளர்வு கொடுத்துருக்கும்போது நம் சபையாக கூடி வருவது நல்லது. கடந்த வாரங்களில் 7:30 to 8:30 நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபித்தோம். இந்த வாரத்தில் இங்கே 7:30 to 8:30 ஒரு முக்கியமான ஒரு ஸ்டடி, ஒரு சின்ன டாக். என்ன டாக் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமான ஒரு டாக். அதாவது அது ஒரு டாக், ஸ்டடி, செமினார், எப்படி ஒன்றாவது சொல்லிக்கோங்க. ஜப கூடுகையில் ஜப குறிப்புகளுக்கு திறம்பட ஜபிப்பது எப்படி? ஒரு சின்ன ப்ரேயர் மீட்டிங், அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் உங்களை ஒரு பாயிண்ட் கொடுத்து ஜபிக்க சொல்கிறாங்க. பிரியமானில் அந்த ஜப குறிப்புக்கு நீங்கள் எவ்வளவு எஃபெக்டிவாக ஜபிக்க முடியும்? கடந்த நாட்களில் ஜபித்தவங்க போதும், எல்லாருமே நல்லா ஜபித்தாங்க. இன்னும் நீங்கள் அதை கற்றுக்கொண்டு பிரியமல்ல சபையில் உள்ள ஜபக்கூடுகை மாத்திரமில்லை, உங்களுடைய குடும்ப ஜபத்தில் இல்லை நீங்கள் ஒரு சில பெலிவர்ஸாக கூட்டி ஜபிக்கும்போது, இல்லை உங்களுடைய அலுவலகத்தில் எங்கேயாவது உங்களை ஒரு ஜபக்குறிப்புக்காக ஜபிக்க சொல்லும்போது, 2-3 பேர் கூடி ஜபிக்கும்போது எப்படி அதை நீங்கள் எஃபெக்டிவாக திறம்பட ஜபிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தேர் வில் பி அ டாக். பிரியமானவர்கள் இங்கே வரக்கூடிய யாவரும் வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரிய அது நல்லது. இந்த கிரிக்கெட் மேட்செல்லாம் டிவியில் பார்த்தா ரொம்ப நல்லா பார்க்கலாம். அந்த பாலுடைய மூமெண்ட்ஸை பார்க்கலாம். அது பவுண்ட்ரி போச்சா இல்லைன்னா சிக்ஸரா அதெல்லாம் சொல்ல நல்லா நம்ம பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான ரூபா கொடுத்து ஸ்டேடியத்தில் போய் பார்க்குறாங்க. அது உண்மையாகவே அதனுடைய ஃபீல் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா? அதனுடைய ஃபீல் டிஃப்ரெண்ட் இல்லையா? டிவியில் உட்காந்துட்டு கிரிக்கெட் பார்த்தா நல்லா பார்க்கலாம். கடலை குறிச்சிக்கிட்டே பார்க்கலாம், சாய் அடிச்சுக்கிட்டே பார்க்கலாம். ஆனால்
அங்கே போய் நம்ம பார்க்குறது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். அதே போல் அதை விட அதிகமாக தேவ சமூகத்தில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கூடி வந்து ஆராதிப்பது எல்லாம் ஒரு பிரியமானவர்களே பாதுகாப்பு நடவடிக்கையோடு கூட ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வரக்கூடியவங்க வாங்க. கண்டிப்பாக பிரியமானவர்களே, நீங்கள் எல்லார் கர்மியல் விசுவாசத்தில் யாவரும் கண்டிப்பாக ஒரு வேளை இங்கே வர இல்லாட்டாலும் இணையத்தில் இணைய வேண்டும். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். ஜப கூடுகையில் ஜப குறிப்புகளுக்காக திறம்பட ஜபிப்பது எப்படி, திறம்பட ஜபிப்பது எப்படி, அதனால் தயவு செய்து அதில் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, கச்சித்தமானால் ஒருவேளை இந்த புதன்கிழமையில் நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வேத பாடம் தொடர விரும்புகிறேன். எவ்வளோ நாள் இப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்று தெரியலை. அதனால் வென்ஸ்டே பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். சண்டே ஈவினிங் ப்ரோக்ராம் பற்றியும் உங்களுக்கு வருகிற நாட்களில் அதுக்குரிய தேவ ஆலோசனை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவைகளை நினைவில் வைத்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்க. வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அது கூட கடந்த நாட்களில் சகோதரிகளுடைய கூடுகை ஜூம் செயலி வழியாக ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த வாரத்திலேருந்து ஜப வீட்டில் கூடி வரலான்ட்டு யோசித்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம் கூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லா விதமான அரசு வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்றுங்க. ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜரில் மிக முக்கியமான மூன்று காரியங்கள். முகக்கவசம், நல்ல வாய் மூக்கு மூடி இருக்கிறது போல் அணிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அடிக்கடியாக கைகளை சுத்தம் பண்ண வேண்டும். குறிப்பாக கிருமி நாசினி கொண்டு அப்பப்போ உங்கள் கைகளை சுத்தம் பண்ணுங்கள். சோப்பு போட்டு கண்டிப்பாக சாப்பிடுவதற்கு முன்பாக உங்கள் கைகளை நன்றாக கழுவுங்கள். பிரியமானவர்களே, மூன்றாவது, சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள். சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தர், இதெல்லாமே நம்ம பைபிளில் உள்ளது தான். பைபிளில் இருக்கிறது யாருக்கா தொற்று இருக்குமானா துணியினால் முகத்தை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று அவன் சொல்ல வேண்டும் அப்படின்னு பைபிளில் இருக்காகத்தான் இன்றைக்கி முகமூடி போடுன்னு சொல்கிறாங்க. அடிக்கடி உங்கள் கைகளையும் கால்களையும் கழுவுங்க அப்படின்னு பைபிளில் இருக்குது, அதை தான் இன்றைக்கி சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, தொற்று வரும்போது பல இடைவெளியை குறித்து பைபிளில் சொல்லியிருக்கு. வீட்டிலேயே தனித்திருக்கிறத பற்றி சொல்லியிருக்கு. மூன்று நாள் தனித்திருக்கணும், பத்து நாள் தனித்திருக்கணும், ஒரு வாரம் அளவும் தனித்திருக்கணும். பிரியமானவர்கள், அந்த ஆசாரியன் வந்து பார்த்து ஹீல் ஆயிடுச்சு, அவங்க தான் ஃபிசிஷியன்ஸ், அன்றைக்கு அவங்க ஹீல் ஆயிட்டுன்னு சொல்கிற வரைக்கும் அந்த குவாரண்டைன் தனித்திருக்கணும், இல்லை வீட்டுக்கு வெளியே ஊருக்கு வெளியே அவங்க தனித்திருக்கணும் என்றெல்லாம் பைபிளில் இருக்குது. அதனால் இன்றைக்குள்ள இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் நம்முடைய வேதாகமத்துக்கு ஒத்தது. சிலர்லாம், நாங்கள் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அரசாங்கத்துக்கும் கீழ்ப்படியலை, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்ன வேதாகமத்துக்கும் கீழ்ப்படியலை, எல்லாவற்றுக்கும் மேலாக வேதாகமத்தில் கொடுத்துருக்கிற ஒழுங்கு முறைகளுக்கும் கீழ்ப்படியலை, அவ்வளவுதான் அது. பிரியமான, ஒருவேளை அறியாமையில் நாங்கள்லாம் ரொம்ப விசுவாசம், அது விசுவாசம் இல்லை, அது வந்து பிரியமானவரே துணிகரம். கர்த்தர் நல்லவர் இருக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மற்ற பொதுவான அறிவிப்புகளை பின்னாலே நான் அறிவிக்கிறேன். இன்று மாலை 4 மணியிலிருந்து சிகேசி பிள்ளைகள் தயவு செய்து பங்கு பெறுங்க, பெற்றோர் அதை உறுதிப்படுத்துங்க. மாலை 7:30 மணிக்கு நமக்கு இங்கே ஒரு அருமையான கருத்துரை இருக்கிறது, வந்து பங்கு பெறுங்க. வர இயலாறு அந்த நேரத்தில் உங்கள் வீடுகளில் பிரியமானவர்களே நீங்கள் கண்டிப்பாக இணையத்தில் இணைய வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி மட்டுமாக இந்த ஆராதனை, இந்த 8 மணி ஆராதனை அதிசயம் டிவியில் மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. முழு ஆராதனையும் மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. உங்களுடைய உறவுகள், நண்பர்கள், உடன் பணி செய்கிறவர்கள் அவர்களுக்கு இதை அறிவிக்க வேண்டுமானால் அறிவியுங்கள். இந்த மீடியா மினிஸ்ட்ரி குறித்து பின்னாலே உங்களுக்கு விவரமாக நான் அறிவிக்கிறேன். இப்போதும் ஒரு பல்லவி பாடி நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். உம் வசனம் தியானிக்கையில், அவருடைய வசனம் தியானிக்கும் போது உண்மையாகவே கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக இந்த பல்லவியை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம்.
வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதல் வசனம் தியானிக்கையில் இதயமதில் Praise be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The caption for this morning meditation is இந்த காலை தியானத்திற்கான தலைப்பு Every day at all times forever. நாடோறும் எப்பொழுதும் என்றென்றும். Every day at all times forever. நாடோறும் எப்பொழுதும் என்றென்றைக்கும். Psalm 145. Psalm 145. The title of that psalm is சங்கீதத்தினுடைய தலைப்பு David's Psalm of Praise. தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். David's Psalm of Praise. தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். It's a very unique title. உண்மையாகவே இது ஒரு நூதனமான தலைப்பாய் இருக்கிறது. தனித்துவம் வாய்ந்த தலைப்பு. தனித்துவம் வாய்ந்த தலைப்பு. And this title appears only in this song. இந்த தலைப்பானது இந்த சங்கீதத்திலே மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். General in Hebrews, பொதுவாக எபிரேயத்திலே, the book of Psalms is called Tehillim. சங்கீத புத்தகம் தெஹிலீம் என்று அழைக்கப்படுகிறது. What we say, book of Psalms. சங்கீத புத்தகம் என்று சொல்லுவது It is called Tehillim. எபிரேய மொழியிலே Tehillim என்று அழைக்கப்படுகிறது. And Tehillim is a plural for song. Tehillim என்பது சங்கீதம் என்பதற்கு பன்மையாய் இருக்கிறது. So Tehillim means சங்கீதங்கள். சங்கீதங்கள் Tehillim என்றால் சங்கீதங்கள். And the singular of Tehillim. Tehillim-னுடைய ஒருமை Tehila. Tehila. It means one song. அப்படியானால் ஒரு சங்கீதம் என்றால் Why I say this? ஏன் இதை சொல்கிறேன்? Out of 150 psalms, 150 சங்கீதங்களில் This is the only one psalm that is called Tehila in Hebrew. எபிரேயத்தில் இந்த ஒரு சங்கீதம் மாத்திரமே தெஹிலா என்று அழைக்கப்படுகிறது. 150 psalms, 150 சங்கீதங்களிலே But this 145 alone is called Tehila. 145 சங்கீதம் மட்டுமே தெஹிலா என்று அழைக்கப்படுகிறது. That shows the uniqueness of this song. அது இந்த சங்கீதத்தினுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்துகிறது. In many other counts, this song is a unique song. பல நிலைகளிலே இந்த சங்கீதம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த சங்கீதமாக இருக்கு. The song is an alphabetical song. இது அகர வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு சங்கீதம். What do I mean by alphabetical song? அகர வரிசை என்றால் நான் என்ன சொல்ல வருகிறேன்? Some of you may be knowing ஆத்திச்சூடி. சிலருக்கு ஆத்திச்சூடி தெரியும். Can anybody say what is the first ஆத்திச்சூடி? ஆத்திச்சூடியில் முதல் ஆத்திச்சூடி என்னன்னு யாரும் சொல்ல முடியுமா? அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு. நம்பர் 2 ஆறுவது சினம். ஆறுவது சினம். நம்பர் 3 இயல்வது கரவேல். இயல்வது கரவேல். நம்பர் 4 நான்காவது ஈவது விளக்கேல். சரி, இப்போ வெள்ள சொல்லிட்டு போனா
So I am very happy that you know attitude very well. இந்த ஆதிச்சூடியை நீங்கள் நினைவைத்திருப்பது குறித்து மிகுந்த சந்தோஷம் தான். Like that Psalm 145. அது போல தான் 145 ஆம் சங்கீதம். It's a Hebrew alphabetical song. எபிரேய எழுத்துக்களின் அகர வரிசையில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். Probably that poetic effort was taken by David. ஒருவேளை அந்த கவித்துவ முயற்சியை தாவீது எடுத்திருக்கலாம். The psalm was given by God. தேவன் தான் அந்த சங்கீதத்தை தந்தார். By the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். The presentation was by David. ஆனாலும் அதை சமர்ப்பித்தது தாவீது தான். I always say. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். When I deliver a message. நான் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கும் பொழுது. Power is from the Lord. வல்லமை தேவனிடத்திலிருந்து. Points are from the Lord. குறிப்புகள் தருவதும் தேவன் தான். Presentation is only by me. அதை உங்களிடத்திலே வழங்குவது மட்டும் தான் நான். I don't know why MS people call that power presentation. ஏன் அதை பவர்பாயிண்ட் பிரசன்டேஷன் சொல்கிறார்கள் தெரியவில்லை. But all our preachings are PowerPoint presentation. ஆனாலும் நம்முடைய பிரசங்கங்கள் ஒவ்வொன்றுமே PowerPoint presentation ஆக தான். Power is from the Lord, points are from the Lord. பவரும் ஆண்டவரிடத்திலிருந்து, பாயிண்ட்ஸ்களும் ஆண்டவரிடத்திலிருந்து. Presentation is from the man. அதை பிரசன்ட் பண்ணுவது வழங்குவது மாத்திரம் நான். That is the biblical writings are also. வேதாகம எழுத்துக்களும் அப்படித்தான் இருக்கிறது. Bible is not a dictational theory. வேதாகமம் ஆண்டவர் சொல்லி சொல்லி எழுதப்பட்ட ஒன்று. Like some other Vedas. மற்ற வேதங்களைப் போல். It's not just God dictated and the saints wrote. ஏதோ தேவன் சொல்ல சொல்ல பரிசுத்தவான்கள் எழுதினார்கள் என்பதல்ல. The saints were inspired by the Lord and they wrote. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அகத்தூண்டுதலினால் எழுதினார்கள். So their language. அவர்களுடைய மொழி. The style. அவர்களுடைய முறை. The grammar. அந்த இலக்கணம். The syntax, the sentence formation. அந்த வாக்கிய அமைப்புகள். Everything is by the prophets and other saints. எல்லாரும் தீர்க்கதரிசிகள் மற்ற பரிசுத்தவான்களுடைய பாணியில் உண்டானவர்கள். Their background, their education. அவர்களுடைய பின்னணி, அவர்களுடைய கல்வி. Their language skill. அவர்களுடைய மொழி திறன். It changes from person to person. நபருக்கு நபர் அது வேறுபடுகிறது. So there are 66 books. 66 புத்தகங்கள். It was written through a span of 1500 years. 1500 ஆண்டு அளவிலே அது எழுதப்பட்டது. So the language changes. மொழி மாறுகிறது. In Tamil Bible. தமிழ் வேதாகமத்திலே. All these 66 books are translated by a group of people. ஒரு எல்லா 66 புத்தகங்களும் ஒரு கூட்ட ஜனத்தார் மொழி பெயர்த்தார்கள். In a very short time. ஒரு குறுகிய காலகட்டத்தில். So we see the language, everything is the same. அப்படியே பார்க்கும்போது எல்லா புத்தகத்திலேயும் அந்த இலக்கணம், அந்த மொழி ஒரே விதத்தில் இருப்பதை பார்க்கிறோம். Because it's by just a small group. ஒரு சிறு கூட்டத்தால் தான் அந்த மொழி பெயர்த்தார். ஒரு தலைவரின் கீழ். So that style is maintained. அந்த பாணியானது கையாளப்படுகிறது. But the Hebrew Bible and the Greek Bible. எபிரேய வேதாகமம், கிரேக்க வேதாகமம். It is highly with literary value. Highly with literary value. அதிகமான இலக்கிய நடை வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. Okay, I leave with that. அத்தோடு நிறுத்தி விடுகிறேன். Now this Psalm 145 is a very unique song. இந்த 145 ஆம் சங்கீதம் தனித்துவமான ஒரு சங்கீதம். And about this song. இந்த சங்கீதத்தை குறித்து. A Talmud, that is the code of life for the Hebrews. எபிரேயர்களுடைய வாழ்க்கை நடத்தின் விதிகள் என்று அறியப்பட்ட தால்மூதிலே. The rabbis say. ரபிமார்கள் சொல்லுகிறார்கள். If somebody says 3 times this psalm in a day. ஒரு நாளிலே ஒருவர் இந்த சங்கீதத்தை 3 முறை சொல்லுவாரானால். If somebody can say this psalm 145 thrice in a day. ஒரு நாளிலே 3 முறை இந்த சங்கீதத்தை ஒருவர் சொல்லக்கூடுமானால். They would become heavenly citizens. அவர்கள் பரலோக வாசிகளாய் மாறிவிடுவார்களாம். They can go to heaven. They get their passport, their visa to heaven. அவர்கள் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வார்களாம். My dear brother, my dear sister. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. In the days of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே. In the synagogue. தேவாலய ஜபாலயங்கள்ல. ஜபாலயங்களில். In the synagogues. ஜபாலயங்களில். Every day they will say this psalm twice in the morning, once in the afternoon. காலையிலே ஒவ்வொரு நாளும் 2 முறை, மத்தியானம் 1 முறை சொல்லுவார்கள். Everybody they can go to heaven if they recite this song. இந்த சங்கீதத்தை அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னாலே பரலோகத்திற்கு போய்விடலாம் என்று நம்பினார். But what the rabbis said. ரபிமார்கள் என்ன சொன்னார்கள்? If they say the song sincerely. உண்மையாய் இந்த சங்கீதத்தை ஒருவேளை நாம் சொல்லுவோமானால். We can go to heaven. நாம் பரலோகத்துக்கு போகலாம். It's not just we recite it.
ஏதோ சங்கீதத்தை சொல்றது மாத்திரம் When I was meditating this song இந்த சங்கீதத்தை நான் தியானிக்கும் பொழுது I was wondering that I never read this song I never heard anybody preaching on this song இந்த சங்கீதத்தை முன்னது இதுக்கு முன்பாக வாசித்தது போலவோ அல்லது சங்கீதத்திலிருந்து வேறு யாராவது பிரசங்கத்தை செய்தது போலவோ எனக்கு நினைவில்லை It's very very powerful மிக வல்லமையானது And 100% with humility I agree with those rabbis that if we live every day by this psalm surely we'll go to heaven 100க்கு 100 எல்லா மனதாழ்மையோடு கூட ரபிமார்களுடைய கருத்தோடு கூட ஒத்து போகிறேன் இந்த சங்கீதத்தின்படி நாம் வாழ்வோமானால் Every day ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதத்தின்படி வாழ்வோமானால் பரலோகத்திற்கு போய்விடலாம் Surely we'll go to heaven மெய்யாகவே பரலோகத்திற்கு It's a very simple technique மிக எளிதான ஒரு வழிமுறை Live by this psalm இந்த சங்கீதத்தின்படி வாழ பழகுங்கள் My dear brother, my dear sister. என்ன கர்மியான சகோதரனே சகோதரியே. This psalm doesn't have any instruction. இந்த சங்கீதத்தில் எந்தவித அறிவுரைகளையும் நாம் பார்க்கவில்லை. There's nothing prophetic. எந்த தீர்க்க தரிசனமும் இல்லை. Nothing historical. எந்த வரலாற்று குறிப்பும் இல்லை. Just David shares his experience. தாவீது தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். And also his commitment. அவருடைய ஒப்படைப்புகளை. His declaration. அவருடைய பிரகடனங்களை. It's a very simple song. மிக எளிதான ஒரு சங்கீதம். My dear brother, my dear sister. என்ன கர்மியான சகோதரரே. When I was meditating on this song. இந்த சங்கீதத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது. Really, it's my desire that at least for 1 year, God willing, I can preach on this song. என்னுடைய வாஞ்சையெல்லாம் குறைந்தபட்சம் ஓர் ஆண்டாவது இந்த சங்கீதத்தை நான் முழுமையாக உங்களுக்கு பிரசங்கித்து சொல்ல வேண்டும் என்பது. But every day we should live by this song. ஆனாலும் அனுதினமும் இந்த சங்கீதத்தின்படி நாம் வாழ பழக வேண்டும். So on the 1st of July, ஜூலை மாதத்தின் 1ஆம் தேதி in our blessing service நம்முடைய ஆசீர்வாத ஆராதனையில் I shared 10 points out of this song இந்த சங்கீதத்திலிருந்து 10 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்துக்கொண்டேன் with a caption the might of god's awesome acts தேவனுடைய வல்லமையான கிரியைகள் என்கிற தலைப்பிலே and 10 points 10 குறிப்புகள் just let me recap those points quickly and get to today's message ஒரு முறை வேகமாக இந்த குறிப்புகளை நாம் திரும்ப பார்த்து இன்று செய்திக்குள் நுழைவோம் what are the might of god's awesome acts தேவனுடைய வல்லமையான கிரியைகளின் மகத்துவம் என்ன number 1 முதலாவது he upholds all or sustains all that falls மடங்கி விழுகிற யாவரையும் மடங்கி விழுகிற யாவரையும் அவர் தூக்கி நிறுத்துகிறார் number 2 இரண்டாவது he lifts up all that are bowed down அவர் மடங்கடிக்கு மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி நிறுத்துகிறார் நம்பர் 3 மூன்றாவது he gives meat to all living beings in due season ஏற்ற காலத்தில் ஜீவராசிகளுக்கெல்லாம் ஆகாரத்தை தருகிறார் I just talking with one servant of god ஒரு தேவ ஊழியத்தில் பேசிக்கொண்டிருந்தேன் just imagine யோசித்து பாருங்க he gives food for grass பாருங்களேன் புல்லுக்கு அதற்குண்டான ஆகாரத்தை கொடுக்கிறார் he gives food for a earthworm ஒரு மண்புழுவுக்கு அதனுடைய ஆகாரத்தை கொடுக்கிறார் he gives food for a lamb ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார் he gives food for a crow ஒரு காகத்துக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார் he's giving the same food to everybody எல்லாத்துக்கும் ஒரே ஆகாரத்தை தரதில்லை is not the same food to manpulu and the same food to pullu மண்புழுக்கும் புல்லுக்கும் ஒரே ஆகாரத்தை தரதில்லை it's not the same food to kaka and kuruvi காகத்துக்கும் குருவிக்கும் ஒரே ஆகாரத்தை கொடுக்கிறதில்லை for every living being ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் in its due season ஏற்ற காலத்திலே he gives the food ஆகாரத்தை கொடுக்கிறார் just imagine in family ஒரு குடும்பத்தை யோசிச்சு பாருங்க there are 4 people 4 பேர் இருக்காங்க husband wife 2 children கணவன் மனைவி 2 பிள்ளைங்க one son says I don't eat fish ஒரு பையன் சொல்றான் எனக்கு மீன் வேண்டாம் one son says no no I must have fish ஒரு பையன் சொல்றான் இல்ல எனக்கு கண்டிப்பா மீன் வேணும் and the husband says புருஷன் சொல்றார் நான் somehow you must have chicken எப்படியாவது உனக்கு கோழி கறி வேணும் and the mother says அம்மா சொல்றாங்க no no I can have only உப்புமா எனக்கு வெறும் உப்புமா தாங்க அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் எல்லாம் தின்னு போங்க 4 people we can make 4 dishes 4 பேருக்கு 4 ஆகாரத்தை செய்ய முடியாது he gives every living being the food that it requires ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதற்கு தேவையான ஆகாரத்தை தேவன் தருகிறார் What a mighty work it is என்ன ஒரு மகத்துவமான செயல் அது my dear brother my dear sister number 4 எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி நான்காவது he satisfies the desire of all living creatures
எல்லா ஜீவராசிகளுடைய வாஞ்சி அவர் திருப்தியாக்குகிறார் ஐந்தாவது he is nigh unto them that call upon him அவரை நோக்கி அவர் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார் நம்பர் 6 ஆறாவது he fulfills the desire of them that fear him or worship him reverently கர்த்தருக்கு பயப்பட அல்லது கர்த்தரை உண்மையாய் தொழுதுகிறவர்களுடைய இருதய வாஞ்சிகளை நிறைவேற்றுகிறார் and he gives attention to their call அவர்களுடைய அழைப்பிற்கு செவி கொடுக்கிறார் நம்பர் 8 8 he delivers them அவர்களை விடுவிக்கிறார் not only he cares for grass and across புல்லன் மேலும் காகத்தின் மேலும் அவர் கவனமாய் இருப்பது மாத்திரமல்ல how much more he will give attention to his worshipers எவ்வளவு அவ்வளவு கவனம் செலுத்த முடியுமானால் நம்மை தொழுது கொள்கிறவர்களுக்கு எவ்வளவு கவனமாய் இருப்பார் நம்பர் 9 ஒன்பதாவது to them that love him அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு those who show love to him அன்பை வெளிப்படுத்துகிறவர்களுக்கு those who do love to him அன்பை செய்கிறவர்களுக்கு how much he will care them அவர் எவ்வளவாய் கரிசனை உள்ளவராய் இருப்பார் he will be like a hedge about them அவர்களை சுற்றி ஒரு வேலியை போர் அவர் இருப்பார் and those who go in the wrong way when we say wicked people those who are going in the wrong way துன்மார்க்கர் தவறான வழியிலே போகிறவர்களை குறித்து and he makes them desolate அவர்களை அவர் அழித்து போடுகிறார் he makes them வெறுமையாக்கி போற்று வெறுமையாக்கி விடுகிறார் glory be to the lord's holy name கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை these are the mighty acts of god இவைகள்தான் தேவனுடைய பலத்த வல்லமையான கிரியைகள் this morning காலை வேளையிலே what should we do நாம் என்ன செய்ய வேண்டும் every day அனுதினமும் all the time எப்பொழுதும் forever என்றென்றைக்கும் what should we do நாம் என்ன செய்ய வேண்டும் i'm going to share with you 16 points 16 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் just start with verses 1 and 2 1 2 வசனங்களோடு ஆரம்பிப்போம் psalm 145 verses 1 and 2 145 ஆம் சங்கீதம் 1 2 i will extol thee my god o king and i will bless thy name forever and ever ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் every day will i bless thee and i will praise thy name forever and ever நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் in verse 2 இரண்டாம் வசனத்திலே every day forever and ever நாடோறும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் in verse 1 முதலாவது வசனத்திலே forever and ever எப்பொழுதும் என்றென்றைக்கும் my dear brother my dear sister எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே when psalm david was writing தாவீது ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார் when david was writing this song தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது what did he say for this இதற்கு என்ன அவர் சொல்கிறார் ஓலாம் ஓலாம் அட் ஓலாம் ஓலாம் அட் ஓலாம் ஓலாம் அட் what is ஓலாம் ஓலாம் அட் ஓலாம் ஓலாம் அட் என்றால் என்ன from time out of mind from time out of mind என்னுடைய சிந்தையில் இருக்கிற காலத்திலிருந்து to time out of mind என்னுடைய சிந்திக்கிறதுக்கு மேலாக எவ்வளவுதான் பறந்தது வரைக்கும் யோசிக்க முடியுமா மூணு வயசு வரைக்கும் யோசிக்க முடியுமா அதுக்கு மேல time out of mind என்னால யோசிக்கவே முடியாத ஒரு காலம் என்னால் யோசிக்கவே முடியாத ஒரு காலத்தில் டைம் அவுட் ஆஃப் மைண்ட் என்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அந்த காலத்தில் தட்ஸ் பியூட்டிஃபுல் அண்ட் டூ டைம் அவுட் ஆஃப் மைண்ட் என்னுடைய சிந்தைக்கு வெளியே இருக்கிற காலம் மட்டுமாய் எவ்வளவு நாள் என்ன யோசிக்க முடியும் மேக்சிமம் மரணம் வரைக்கும் யோசிக்கலாம் மரணத்துக்கு அப்புறம் என்னன்னு தெரியாது ஓலாம் ஓலாம் மீன்ஸ் ஃப்ரம் டைம் அவுட் ஆஃப் மைண்ட் டூ டைம் out of my the time that transcends my thinking என்னுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட காலத்திலிருந்து என்னுடைய சிந்தனைக்கு வெளியே உள்ள காலம் மட்டுமாய் and ad means ever at என்றால் என்றென்றும் என்ற அர்த்தம் so david beautifully put from time out of mind to time out of mind from time out of mind to time out of mind ever தாவீது மிக அழகாய் குறிப்பிடுகிறார் என்னுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட காலத்திலிருந்து இந்த சிந்தனைக்கு வெளியான காலம் மட்டுமாய் என்றென்றைக்கும் I will do these things நான் இவைகளை எல்லாம் செய்வேன் in greek translation கிரேக்க மொழிபெயர்ப்பிலே they put it little different அதை வேறு விதத்திலே போட்டிருக்கிறார்கள் into the aeon of the aeon aeon means age yugam into the age
of the age. Yuga yugangalilirundhu, indha yugathilirundhu innor yugam mattumai. Forever. Endendrikkum. What a beautiful expressions. Enna arpudamana oru velipadu. In Tamil it's very simple and straight. Tamilile selidhai nermarayai irukkirathu. Eppozhudhum endendrikkum. Eppozhudhum endendrikkum. Eppozhudhum endendrikkum. Eppozhudhum endendrikkum. My dear brother, my dear sister. Enakkarumiyana sagodhani sagodhari. In verse 2. Irandam vasanathile. Daily. Naadorum. Every day. Ovvoru naalum. Eppozhudhu, at all the time. Eppozhudhum. Forever. Endendrikkum. I'll do these things. Naan ivigalai seivan. What should we do every day at all time forever? Naadorum eppozhudhum endendrikkum naam ivigalai seivan. 16 things from this psalm. What we should do every day at all the time forever and ever. Indha sangeethathile 16 kaaryangalai naadorum eppozhudhum endendrikkum seiyavendivigalai naam paarkkirom. Glory be to the Lord's holy name. Kartude parisutha naamathirku magime undavadaga. And Tamil I was just taking this expression. Tamilile indha vaarthai vivarippugal eduthukondirundhen. Naadorum kaalankaalamaga mudivillamal. Naadorum kaalankaalamai mudivillamal. Probably that's closer to the Hebrew. Adu Hebreya moola bhashaikku miga nerukkamana mozhi perpu. So naadorum kaalakaalangalaga mudivillamal. Naadorum kaalakaalangalai mudivillamal. Then surely we would be fully eligible for heavenly citizenship. Appadi seiyumbodhu paraloga kudiyiruppukku naam muttilum thagudhi ullavargalai maaruvom. I just prepared this sermon. இந்த சங்கீதத்தை நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது I felt very bad about myself. நான் என்னை குறித்து மிக மோசமாய் உணர்ந்தேன். I could not consider myself worthy to preach on this. இந்த சங்கீதத்தை பிரசங்கிப்பதற்கு நான் தகுதியுள்ளவன் என்று. The song that challenged me very much. என்னை அதிகமா எனக்கு அதிகமான சவால் விடுத்த ஒரு சங்கீதம். So it's not my song. இது என் சங்கீதம் இல்லை. Only one thing that I can have comfort. ஒரு ஆறுதல் எனக்கு உண்டு. It's not my song. என் சங்கீதம் இல்லை. இது சாம் ஆஃப் டேவிட். இது தாவீதினுடைய சங்கீதம். If this could be our psalm, இது நம்முடைய சங்கீதமா இருக்குமா? We can also be sure of our heavenly citizenship. நாமும் நம்முடைய பரலோக குடியிருப்பை குறித்து நிச்சயமுள்ளவர்களாய் இருப்போம். So we are going to have a little bit of Hebrew today. கொஞ்சம் அந்த எபிரேய காரியங்களை கவனிக்க போகிறோம். In verse 1. முதலாவது வசனம். He says two things. ரெண்டு காரியம். I will extol thee my God, O king. ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி. Number 2. இரண்டாவது. And I will bless thy name forever and ever. உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். Number 1. முதலாவது. I will extol thee forever and ever. உம்மை என்றென்றைக்கும் உயர்த்துவேன். So this is a promise he gives. இது அவர் கொடுக்கிற ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது. He tells the Lord. கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். He calls him. அவரை அழைக்கிறார். God, O King. ராஜாவாகிய தேவனே. He's talking to God. தேவனிடத்தில் அவர் பேசுகிறார். So he cannot lie. போய் சொல்ல முடியாது. He tells God. தேவனை பார்த்து சொல்லுகிறார். I will extol thy name. நான் உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன். It's a commitment he makes. அது அவர் செய்யும் ஒரு ஒப்படைப்பு. I will extol means நான் உம்மை உயர்த்துவேன் என்றால் In Tamil it's beautiful. தமிழ் அழகா இருக்கிறது. I will make your name high. உம்முடைய நாமத்தை பெரிதாக்குவேன். See, in the worldly sense we see உலகத்திலே நாம் பார்க்கிறோம். Probably some children say ஒருவேளை சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க. எங்க அப்பா தாங்க எல்லாம் nobody is greater than my father. எங்க அப்பா மாதிரி ஒருத்தரும் பார்க்க முடியாதுங்க. Small children. ஒரு குட்டி பிள்ளை. They will say, oh, my father, the father is God. எங்க அப்பா தான் எனக்கு எல்லாம். At one age they will say, ஒரு வயசு வரும்போது சொல்லுவாங்க. My teacher said. எங்க டீச்சர் சொன்னாங்க. My teacher is great. எங்க ஆசிரியர் பெரியவர். Some people in politics. சிலர் அரசியல்ல. Oh, my தலைவர், he is தலை. என் தலைவர் அவர் தாங்க தலை. There's nobody above him. அவருக்கு மேல ஒருத்தரும் கிடையாதுங்க. Our G is number 1. நம்ம G தான் number 1. Nobody is greater than our G. நம்ம G ஐ விட பெரியவர் யாரும் இல்ல. They make their leaders high. அவர்களுடைய தலைவரை அப்படியாக உயர்த்துவாங்க. And here psalmist says, இங்க சங்கீதக்காரன் சொல்றான், in every situation, எல்லா சூழ்நிலையிலும், every day, நாடோறும், I will extol your name. நான் உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன். There's nobody above you, O Lord.
ஆண்டவரே உம்மை காட்டிலும் வேறு யாரும் பெரியவர்கள் இல்லை. In every situation I'll make that very clear, you are the greatest. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் தெளிவாக்கும், நீங்க தான் ரொம்ப பெரியவர். You are the greatest. நீங்க தான் பெரியவர். My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி. There was a wrestler. ஒரு மல்யுத்த வீரன் இருந்தார். He said, I am the greatest. நான் தாங்க பெரிய மல்யுத்த வீரன். I am the greatest. நான் தான் பெரிய வீரன். And he was defeated. அவன் தோல்வியை சந்தித்தான். So they asked the other person. அவனை வீழ்த்தின இன்னொரு மனுஷன். He always said, I am the greatest, I am the greatest. நான் தான் பெரியவன், நான் தான் பெரிய பெரிய வீரன் சொல்லுவாரே. You had defeated him. ஆனா நீங்க அவரை தோத்து தோக்கடிச்சிட்டீங்க. So what do you want to call yourself? சரி அப்ப உங்களுக்கு நீங்க என்ன பேர் கொடுப்பீங்க? He is the greatest. அவர்தான் ரொம்ப பெரியவர். You had defeated him. அவரே நீங்க தோக்கடிச்சிட்டீங்க. So what do you want us to call you? அப்ப உங்களுக்கு நாங்க என்ன பட்டம் கொடுக்கலாம்? He said, I am the latest. நான் சமீபத்துல வந்தவன். I am the latest. நான் இப்போ வந்தவன். My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி. Many greatest are defeated and the latest are coming. இப்போ ரொம்ப பெரியவங்க எல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய சின்ன பிள்ளைகளால வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. They are not the greatest. அப்படியானால் அவங்க பெரியவங்க இல்ல. The greatest can be defeated. அப்படினா பெரியவங்களும் தோற்கடிக்கப்படலாம். The greatest can be defeated. பெரியவர்களும் தோற்கடிக்கப்படலாம். Can you imagine any one great person who cannot be defeated? தோற்கடிக்க முடியாத ஏதாவது பெரிய ஜாம்பவான் பார்த்திருக்கீங்களா? I talked to you about Muhammad Ali. முகமது அலி குறித்து நான் பேசியிருக்கிறேன். I talked to you now. I told you the greatest was the Muhammad Ali. இப்போ நான் சொன்னது வந்து உங்க முகமது அலியை குறித்து நான் சொன்னேன். Muhammad Ali was defeated. முகமது அலி தோற்கடிக்கப்பட்டார். My dear brother, my dear sister. என்ன கர்மியான சகோதரனே சகோதரி. All humility I tell you. Pardon me? With all humility I tell you. எல்லா தாழ்மையோடு கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Every day. நாடோறும். Or at all times. எப்பொழுதும். You make God the greatest. தேவனை உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்த்திக்கொண்டே இருங்கள். Surely you would be a fitting person for heaven. மெய்யாகவே நீங்க பரலோகத்திற்கு போகக்கூடிய தகுதி உள்ளவர். Number 2. இரண்டாவது. He says, I will bless your name forever and ever. அவர் சொல்லுகிறார், உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் என்று. The name of God. கர்த்தருடைய நாமம். The stotharipen means. அங்கே ஸ்தோத்தரிப்பேன் என்பதன் பொருள். Literally. எழுத்தின்படி. It is kneeling down and hailing a person. ஒரு நபருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை போற்றுவதாக. Probably you might have seen this in the pictures. ஒருவேளை நம் படங்களிலே பார்க்கும் பொழுது. They kneel before a king like this. ஒரு ராஜாவுக்கு முன்பாக அவர்கள் முழங்கால் படியிட்டு. Hail king. அவர் கையை தூக்கி ராஜா வாழ்கன்னு சொல்லுவாங்க. That is stotram. அதுதாங்க ஸ்தோத்திரம். That is the stotram. அதுதான் ஸ்தோத்திரம். Blessing the Lord. கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது. Is not God blessing us? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பல்ல. We are blessing God. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். We say hail king. ராஜாவே வாழ்கன்னு சொல்லுகிறோம். With all humility we are worshiping God. எல்லா தாழ்மையோடு கூட நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். The Hebrew word is barak. எபிரேய வார்த்தை பராக். This word is used in many places. பல இடங்களில் இந்த பராக் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. You may have heard of a Muslim friend saying Eid Mubarak. இஸ்லாமிய நண்பர்கள் பொதுவாக சொல்வார்கள் இல்லையா, Eid Mubarak என்று. Eid Mubarak. Eid Mubarak. What does it mean? அதனுடைய பொருள் என்ன? Blessed festival. ஆசீர்வதிக்கப்பட்ட பண்டிகை. Barak means blessed. பராக் என்றால் பாக்கியமான, ஆசீர்வதிக்கப்பட்ட. Eid Mubarak. Eid Mubarak. So all times எப்பொழுதும் we think about the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை குறித்து நினைக்கும் பொழுது I will bless the Lord. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். Oh, he is El Shaddai. அவர் El Shaddai. He is El Elyon. அவர் El Elyon. He is El Roi. அவர் El Roi. The Lord God who sees me, El Roi. El Roi, என்னை காண்கின்ற தேவன். El Elyon. El Elyon. God the most high. உன்னதமான தேவன். El Shaddai. El Shaddai. Almighty God. சர்வவல்ல தேவன். Immanuel. இம்மானுவேல். God who is with me. தேவன் என்னோடு இருக்கிறார். யாவே ஷம்மா. யாவே ஷம்மா. யாவே ரோஹி. யாவே ரோஹி. யாவே ரஃபா. யாவே ரஃபா. Always I meditate on his name. இந்த ஞாபகத்தை எல்லாம் நான் தியானிக்கிறேன். That is his character. அது அவருடைய தன்மை. And I bless his name. அவருடைய நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். It's not just saying ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தெரிந்து தெரிந்து தெரிந்து. It's not that ஸ்தோத்திரம். ஏதோ முணுமுணுமுணு ஸ்தோத்திர 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 சொல்லுவது அல்ல. It is kneeling before him and hailing his name.
பண்ணி kneeling before him and hailing his name அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை வாழ்க வாழ்க என்று ஸ்தோத்தரித்தார் as we say king hail thee ராஜாவே வாழ்க என்று எப்படி சொல்லுவோமோ we bless his name அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி ஸ்தோத்திக்கிறோம் he is worthy to be praised he is worthy to be blessed அவர் நம்முடைய ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரராய் இருக்கிறார் and in verse 2 இரண்டாம் வசனத்திலே number 3 மூன்றாவது he says every day I will bless thee அவர் சொல்லுகிறார் நாடோறும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் there's a big difference between what he said in verse 2 verse 1 and verse 2 முதலாவது வசனத்திலே அவர் சொன்ன காரியத்திற்கும் இங்கே சொல்வதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது number 1 in verse 1 he said முதலாம் வசனத்திலே சொல்லுகிறார் I will bless thy name நான் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பேன் now he says இங்கே சொல்லுகிறார் he goes to a higher plane அடுத்த கட்டத்துக்கு போகிறார் no not just because of your name ஆண்டவரே அவருடைய நாமத்துக்கு மாத்திரமல்ல not because you can do all these things இந்த காரியங்களை எல்லாம் நீங்க எனக்கு செய்வீங்கன்றதனால மாத்திரமல்ல just I praise you வெறுமனே உங்களுடைய நாம உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் I praise you உம்மை ஸ்தோத்தரிப்பேன் the entity of god தேவனுடைய முழுமை தன்மை It's not because he created heaven and the earth. அவர் ஏதோ வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்ததனால அல்ல. It's not because he can provide everything for me. என் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் என்பதனால அல்ல. Not because he is my shepherd. அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதனால. Not because he sees me. அவர் என்னை காண்கிறார் என்பதனால் மட்டுமல்ல. Just he is worthy of praise. அவர் நம்முடைய துதிகளுக்கு ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரராய் இருக்கிறார். Lord I bless you. ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். It's not because who you are not because what you can do for me. நீங்க யாரா இருக்கீங்க நீங்க எனக்கு என்ன செய்வீங்க என்பதனால அல்ல you can do this or you can't do that நீங்க இதை செய்தாலும் செய்யாத போனாலும் you are worthy to be praised நீங்க ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரமானவர்களே மூன்றாவது I will bless thee O Lord every day நாடோறும் நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே whether it's a நல்ல நாளா கெட்ட நாள் அது நல்ல நாளா இருக்கட்டும் கெட்ட நாளா இருக்கட்டும் whether it's a ராகு காலம் or பகல் காலம் ராகு காலமா இருக்கட்டும் பகல் காலமா இருக்கட்டும் or is a யமகண்டம் or நல்ல நேரம் யமகண்டமா இருக்கட்டும் அல்லது நல்ல நேரமா இருக்கட்டும் Lord every day நாடோறும் at all time எப்பொழுதும் I will bless you நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் just imagine somebody can do it கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாராவது இதை செய்ய முடியுமா surely you would become eligible for heaven நிச்சயமாக பரலோகத்திற்கு போகும் பாக்கியத்தை அவன் பெறுவான் are we doing it all through the day நம்ம நாடோறும் அதை செய்றோமா anybody can say that every day all through the day I am doing it யாரா சொல்ல முடியுமா நாடோறும் ஒவ்வொரு நாளும் இதை செய்றேன்ட்டு and all through the day எப்பொழுதும் எப்பொழுதும் செய்றோம் என்று whether he gives or he doesn't give அவர் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி Just I bless his name அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன் what a wonderful thing it is என்ன அற்புதமான காரியம் so the third one is I will bless thee always நான் உம்மை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன் and he continues தொடர்கிறார் I will praise thy name forever and ever என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் What is this stotripen tudipen idanenga stotripen tudipen they are different rendu vyathyasamanadu when he said I'll bless the name or edathile umbe naamathai stotripen I will bless thee naan ummai stotripen now he uses a different word inge innor vaarthai payanpaduthugirar I will praise thee naan ummai tudipen praise thy name forever and ever naan umbe naamathai endendraikkum tudipen what is meant by praise here inge thudi endral enna what is the difference between stotram and thudi stotratharkum thudikkum idiye kaanapadum vithyasam there is a major difference periya vithyasam the hebrew word is hebrew vaarthai sha bavuk is not barak idu barak illa it is sha bavuk sha bavuk what does it mean sha bavuk na enna porul it is applaud in a loud tone adu pardon applaud in a loud tone uratha sathathil oruvarai paaraattuvathu paaraattuvathu pugalvathu uratha sathama so when every day forever naadorum eppozhudum uratha sathamai uratha sathama in a loud tone uratha thonile you praise him avarai thudikkireergal applaud him avarai pugalgireergal just with claps கரங்களை தட்டி ஓ தேர்ஸ் நோபடி லைக் யூ ஆண்டவரே உம்மை போல் ஒருவரும் இல்லை நாலாவது வீட்டுக்கு கேட்கணும்
நீதிமானின் கூடாரங்களில் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். ஒரு அசனமாற பாதி இருப்பாங்க. நீங்க சண்டை போடுற சத்தம் பக்கத்து விட்டு கேட்டுச்சுன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க. உங்க வீட்டில் சினிமா டிவி சத்தம் பக்கத்து விட்டு கேட்டுச்சுன்னா எங்க போவீங்க? உங்க வீட்டில் அவரை புகழ்த்துகிற சத்தம் பக்கத்து விட்டு கேட்டுச்சுன்னா எங்க போவீங்க? நீங்களே யோசித்துக்கோங்க. உங்க வீட்டு சண்டை சத்தம் பக்கத்து விட்டு கேட்டால் நீங்க எங்க போவீங்க? உங்க வீட்டில் டிவியில் வர்ற சீரியல் சத்தம் சினிமா சத்தம் நாலு வீட்டு கேட்டுச்சுன்னா நீங்க எங்க போவீங்க? உங்க வீட்டில் அவரை துதிக்கிற துதியின் சத்தம் நாலு வீட்டு கேட்டுச்சுன்னா நீங்க எங்க போவீங்க? நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. இட் இஸ் அ வெரி வெரி சிம்பிள் திங். மிக எளிமையான ஒரு தார்பரியம். அகைன் ஹி மேக்ஸ் எ டிக்ளரேஷன். மறுபடியும் ஒரு பிரகடனத்தை செய்கிறார். As they are writing a bond. அவர் ஒரு ஒரு பாண்ட் பத்திரம் எழுதுறது போல. I will. நான் இதை செய்வேன். I will. நான் செய்வேன். With a loud tone. உரத்த தொனியில. I will applaud his name. நான் அவருடைய நாமத்தை புகழுவேன். என் தேவனை போல யாரும் கிடையாது. என் தேவனை போல யாரும். Yahweh is the greatest. யாவே தான் பெரியவர். My Jesus. என் இயேசு. My Jesus can do all things. என் இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும். My Jesus is coming again. என் இயேசு திரும்ப வரார். With a loud tone. உரத்த தொனியிலே. I will applaud his name. நான் அவருடைய நாமத்தை புகழ்ந்து போற்றுவேன். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Look at verse 4. நான்காவது வசனம். There we see the fifth point. அங்கே ஐந்தாவது. What should we do daily? அனுதினமும் நாம் என்ன செய்ய வேண்டும்? We should bless, we extol his name. நாமத்தை உயர்த்த வேண்டும். We should bless his name. அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும். We should bless him. நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். And we should praise his name. அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். And number 4, verse 4. நான்காம் வசனம். One generation shall praise thy works to another. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி. It is not just generation by generation. அது தலைமுறை தலைமுறையாக என்றல்லங்க. One generation shall praise thy works to another generation. ஒரு தலைமுறையானது அடுத்த தலைமுறைக்கு அவருடைய புகழ்ச்சியை சொல்லும். Just imagine. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. He takes a decision. அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். I tell my children. நான் என் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவேன். What God can do for me. எனக்காக எனக்கு. What God has done for me. எனக்கு தேவன் என்ன செய்து இருக்கிறார். I tell my children. என் பிள்ளைகளிடத்துல சொல்லுவேன். I just imagine like this. கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. If we all these six in record. இதெல்லாம் ஒரு பதிவிட்டு வைக்கிறார். What all the Lord has done for you. கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா காரியங்களையும். And your son. உங்க பிள்ளை. Your daughter, உங்க மக, they continue writing in that. அந்த பதிவேட்டில் அவங்க அப்படியே எழுதிட்டு வராங்க. What all God can do for them. கர்த்தர் அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை. So you wrote in one page. நீங்க ஒரு பக்கத்துல எழுதுனீங்க. You got three children. உங்களுக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க. They all write in now three pages. இப்போ மூணு பக்கத்துல அவங்களும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. And it is for their children. அது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு. So your grandchildren, உங்களுடைய பேர பிள்ளைங்க, they read what you have written. நீங்க எழுதுனதை திருப்பி படிப்பாங்க. And what their parents have written. அவங்க அம்மா அப்பா எழுதுனதையும் வாசிப்பாங்க. Now for their children, அவங்க பிள்ளைகளுக்கு, they have started writing. இப்போ அவங்க எழுத தொடங்குறாங்க. So every child has got three children. ஒவ்வொரு பிள்ளைக்கும் மூணு பிள்ளைங்க இருக்கு வெச்சுக்கோங்க. So nine children. இப்போ ஒன்பது பிள்ளைங்க. So all those nine children, அந்த ஒன்பது பிள்ளைகளும், they write a page for their children. தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு பக்கத்துல எழுதி வைக்கிறாங்க. Can somebody say how many pages have come now? இப்போ எத்தனை பக்கம் வந்திருக்குன்னு யாரா சொல்ல முடியுமா? இவ்வளவு கணக்குக்கு அடப்பாவே. Nobody. I wrote for one page. நான் ஒரு பக்கம் எழுதுனேன். My children, three children. ஏன் மூணு பிள்ளைங்க? They wrote for three pages. One man has got three children and they wrote for three pages. அதுல ஒரு பிள்ளைக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க. அவரும் மூணு பக்கம் எழுதினாரு. So totally how many pages? எத்தனை பக்கங்க? Four pages. நாலு பக்கம். And each child has got three children. ஒரு பிள்ளைக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கு மூணு மூணு பிள்ளை இருக்கு. And they all writing each page. அவங்களும் ஒவ்வொரு பக்கத்துல எழுதுறாங்க. So how many pages now? இப்போ எத்தனை பக்கம்? 9 9 plus 4 13
13 பக்கம். And their children write. அவங்க பிள்ளைகள் எழுதுறாங்க. Their children write. அவங்க பிள்ளைகள் எழுதுறாங்க. The mighty works of God. தேவனுடைய மகத்துவமான செயல்கள். Generation to generation. தலைமுறை தலைமுறைகளுக்கு. Generation to generation. ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு. You have write what the Lord can do. கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்பதை எழுத வேண்டும். My dear brother, my dear sister. எனக்கு கர்மியான சகோதரி சகோதரி. The same word Shabbak is used. Shabbak. Shabbak என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Loudly. உரத்த தொனியில். Clearly. தெளிவாக. You tell your children what God can do. கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்பதை பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிறீர்கள். Let your children say that to their children and to their children. அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லட்டும். If we can do that. அதை நம்மால் செய்ய முடியுமா? Will not be fit for heaven. நாம் பரலோகத்துக்கு தாய்குதி இல்லாமல். What is that we tell our children? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்லுகிறோம்? What is that we pass on to our grandchildren? நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு நாம் இதை ஒப்புக்கொடுக்கிறோம். This is the word tradition comes. இங்கிருந்துதான் பாரம்பரியம் என்கிற வார்த்தை வந்தது. Tradition means. பாரம்பரியம் என்றால். What I have received. நான் எதை பெற்றுக்கொண்டேனோ. I give. நான் கொடுக்கிறேன். What I have received. நான் எதை பெற்றுக்கொண்டேனோ. I give. நான் கொடுக்கிறேன். That is called tradition. அதுதான் பாரம்பரியம். That is called tradition. அதுதான் பாரம்பரியம். My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி. Giving what we have received. நாம் பெற்றுக்கொண்டதை கொடுப்பது. From one generation to another generation. ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. In the same verse he says. அதே வசனத்திலே சொல்லுகிறார். One generation shall declare thy mighty acts to another. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். What is declaring? அறிவிப்பது என்றால் என்ன? Again I want to say the Hebrew word, but it's not just he is playing with the words. மறுபடியும் அந்த எபிரேய வார்த்தை அழகாய அந்த வார்த்தை பிரயோகம் அங்கே காணப்படுகிறது. He is not just playing with the words. ஏதோ வார்த்தை ஜாலம் அங்கே காட்டவில்லை. What he says? என்ன சொல்கிறார்? I will declare. ஒரு இடத்துல இவர் அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். What is declaring means? அங்கு அறிவிப்பது என்றால் என்ன? Nagad. Nagad. It means stand boldly against all odds, all odds and announce. அதனுடைய பொருள் என்னவென்றால் எல்லா எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நடுவிலும் தைரியமாய் நிற்பது. Now Abraham says. ஆபிரகாம் சொல்கிறார். God will give me a promised land. கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்த பூமியை தருவார். God will give me a promised land. தேவன் எனக்கு வாக்குத்தத்த தேசத்தை கொடுப்பார். Probably Esau is laughing. அத பார்த்துட்டு ஒருவேளை Ishmael is laughing. ஒருவேளை இஸ்மவேல் சிரிக்கலாம். Esau grandson will be laughing. இப்போ பேர பிள்ளை ஈசா அவசரிக்கலாம். What that always saying God will give, God will give. When will God give? நா தாத்தா எப்பவுமே கர்த்தர் கொடுப்பார் கர்த்தர் கொடுப்பார் சொல்லுங்க. எப்பதான் கர்த்தர் கொடுப்பார்? God will give. கர்த்தர் கொடுப்பார். Boldly he says. தைரியமா சொல்லுகிறார். He announces boldly. தைரியமா அறிவிக்கிறார். That is Nagat. அதுதான் Nagat. God will do this. கர்த்தர் இதை செய்வார். Against all odds. எல்லா எதிர்ப்புகளுக்கு நடுவிலே. The fiery furnace. அங்கே எரிகிற அக்கினி சூளை. Oh God is able to deliver us. கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவர். He they are thrown into that fire. அந்த அக்கினியில தூக்கி வீசப்பட்ட. God is able to deliver me. கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவர். God is able to do this. கர்த்தர் இதை செய்ய வல்லவர். God will surely answer my prayer. கர்த்தரின் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். Oh you are praying for so many days. இத்தனை நாட்களாக ஜெபிக்கிறீங்க. My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே. Certain things would be very amazing. சில காரியங்கள் மெய்யாகவே மிக ஆச்சரியமா இருக்கும். பாஸ்டர் சுந்தரையா prayed for a prayer house in this Brooklyn Road. போதகர் சுந்தரமையா அவர்கள் இந்த Brooklyn Roadல ஒரு ஜெப வீட்டிற்காக நீண்ட நாட்கள் ஜெபித்தார். Nothing was happening. ஒண்ணுமே நடக்கலங்க. And people started laughing. ஜனங்க அவரை ஏளனம் பண்ண ஆரம்பித்தாங்க. But he prayed. அவர் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். God will do it what he has shown me. கர்த்தர் எனக்கு காண்பித்ததை அவர் நிச்சயமாய் செய்வார். Till his day he didn't receive it. அந்த நாள் மட்டும் அவர் பெற்றுக்கொள்ளல. With faith he died. விசுவாசத்தோடவே அவர் நித்திரை அடைந்தார். With faith he died. விசுவாசத்தோடவே அவர் நித்திரை அடைந்தார். After his death அவருடைய மரணத்திற்கு பின்பு that prayer house came to the Brooklyn Road.
அந்த ஜெப வீடு பிரிக்லின் ரோட்ல வந்தது. Those who laughed came to the Brooklyn road. யாரெல்லாம் அவர் பார்த்து சிரிச்சாங்களோ அவங்களே பிரிக்லின் ரோட்க்கு வந்துட்டாங்க. He declared boldly. அவர் தைரியமா சொல்லிக்கிட்டார். Somebody said, no, we don't want Brooklyn road. செல்ல சொன்னாங்க, இல்ல இல்ல வேண்டாம், நமக்கு பிரிக்லின் ரோட் வேண்டாம். We don't want Brooklyn road. பிரிக்லின் ரோட் வேண்டாம். They came to Brooklyn road. அவங்க இப்ப திரும்ப அவங்க பிரிக்லின் ரோட்க்கு வந்துட்டாங்க. My dear brother, my dear sister. என்ன கர்மையான சகோதரி சகோதரர். Saints like Pastor. அவர்கள் தைரியமா அறிக்கை செய்தார்கள். செயல்கள் மை டியர் பிரதர் மை டியர் சிஸ்டர். என்ன கர்மையான சகோதரி சகோதரியே. Whatever the situation may be. சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும். Every day. நாடோறும். At all times. எப்பொழுதும். Against all odds. எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலும். எதிர்மாறான சூழ்நிலை எதிர்மாறான சூழ்நிலைகளின் மத்தியிலும் declare boldly what God can do. தைரியமா அறிக்கையிடுங்கள், கர்த்தரால் எதை செய்யக்கூடும் என்பதை. If God has divided the Red Sea, கர்த்தர் செங்கடலை பிரித்திருப்பாரா? Today God can make a way for me. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு வழியை உண்டாக்க வல்லவர். God can make a way for me. கர்த்தர் எனக்கென்று வழியை உண்டாக்குவார். It doesn't mean that sea is to be divided. அப்படியானால் அந்த செங்கடலை இரண்டாய் பிளக்க வேண்டும் என்றல்ல. God will make a way for me when there seems to be no way. வழி இல்லா ஒரு சூழ்நிலையிலே தேவன் எனக்காக ஒரு வழியை உண்டாக்குவார். God will make a way for me. தேவன் எனக்கென்று ஒரு வழியை உண்டாக்குவார். Declare that boldly. அதை தைரியமாய் அறிக்கை செய்யுங்கள். At all time. எப்பொழுதும். All through the day. நாடோறும். Forever and ever. என்றென்றைக்கும். Boldly declare that. தைரியமாய் அறிக்கை செய்யுங்கள். My dear brother, my dear sister. என்ன கர்மையான சகோதரி. We go to verse 5. ஐந்தாம் வசனம். I will speak of the a glorious honor of thy majesty and of thy wondrous works. உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். Number 7. ஏழாவது குறிப்பு. I will speak of the glorious honor of thy majesty. உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தை குறித்து பேசுவேன். Glorious honor of your majesty. உம்முடைய மகிமை குறித்த சிறந்த பிரதாபத்தை பேசுவேன். I am not intellect enough to explain all these things. இதை விளக்குவதற்கு நான் அதிக அறிவு கூர்மையானவன் அல்ல. I don't know. எனக்கு புரியல, என்னால சொல்ல முடியாது. It transcends my imagination. அது என்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது. I will speak of the glorious honor of your majesty. உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தை குறித்து பேசுவேன். Last night with tears I said. நேற்றிரவு கண்ணீரோடு கூட நான் சொன்னேன். Lord, I am not fit to speak on this. ஆண்டவரே, இதை குறித்து பேச எனக்கு தகுதி இல்லை. I don't even understand what David said. தாவீது சொன்னது கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. I cannot see what is the glorious honor of his majesty. அவருடைய சிறந்த மகிமை பிரதாபம்னா என்ன? How is that I'm going to explain that to the people? ஜனங்களுக்கு நான் இது எப்படி விளக்கி சொல்லுவேன்? There one thing is certain. ஒன்னு நிச்சயங்க. If I can speak of the glorious honor of his majesty every day at all times forever. ஒவ்வொரு நாடோறும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் அவருடைய அவருடைய சிறந்த மகிமை பிரதாபத்தை குறித்து நான் பேசுவேனானா? Will heaven be denied to me? எனக்கு பரலோகம் மறுக்கப்படுமா? When I speak like that, that is heaven. நான் அப்படி பேசிக்கொண்டே இருப்பேனால அதாங்க பரலோகம். When I speak, what all the things that we speak? நாம் என்ன காரியங்களா பேசுறோம்? We speak about many things. அநேக காரியங்கள் குறித்து பேசுறோம். But speak about the glorious honor of his majesty. அவருடைய சிறந்த மகிமை பிரதாபத்தை குறித்து பேசுவது. There are some of you. உங்களில் சிலர். Every day. நாடோறும். At all times. எப்பொழுதும். Forever. என்றென்றைக்கும். Only speak about corona. கொரோனா பத்தியே பேசிட்டு இருப்போம். கொரோனா கொரோனா கொரோனா. கொரோனா கொரோனா கொரோனா. டெல்டா. டெல்டா. டெல்டா பிளஸ். டெல்டா பிளஸ். கோவிட். கோவிட். கோவிஷீல்டு. கோவிஷீல்டு. கோவாக்சின். கோவாக்சின். என்னெல்லாம் இங்கே பேசிகிட்டே இருக்கீங்க? இதெல்லாம் உங்கள் பொழுதுக்கும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. பிளஸ் அத்தோடு வெதர் த ஸ்மெல் இஸ் ப்ராப்பர். இந்த வாசனை சரியா, எனக்கு வாசனை வருதா இல்லையா, சாப்பாட்டில் உப்பு இருக்கா இல்லையா,
All the time you speak about corona, corona, corona. எப்பொழுதும் கொரோனா 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 இத பத்தி தான் பேச்சு. So corona things. கொரோனா நினைக்குது. They love us, love me very much. என்ன அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க. All the time they talk about me only. எப்போது என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. So let me go and stay with them for some. சரி அதனால கொஞ்ச நாள் நான் அவங்களோட கூட போய் தங்கி. Always they are thinking about me. எப்பொழுது என்ன பத்தி தான் யோசிக்கிறாங்க. It's a love of corona. கொரோனா மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு. No, the corona also loves us. Corona वो ना मेरे रोम्ब अनपकाने. My dear brother, my dear sister. याना कर्मी याना सगोदने सगोदने. Some people. सिले. They can get a PhD on this. इधले आवंगलो कोर मुनेवर पट्टमे कड़ेगे बोलर के. How many cases in Kobe? How many cases in Tirunelveli? How many cases in Chennai? Last week how many? Week, how many prediction? How is going to be tomorrow? எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க சென்னையில எத்தனை பேர் திருநெல்வேலியில பேர் போன வாரம் எத்தனை அடுத்த வாரம் இது இன்னும் வர நாட்கள் எப்படி எல்லாம் மாறுன்ற ஒரு முன்னறிவிப்பு வேற. Not only with Chennai and Kobe. சென்னை கோவை மாத்திரம் இல்ல. America, New Zealand, Africa. America, New Zealand, Africa ல இது எப்படி எல்லாம் பரவ போகுது. My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரி. And predictions also. இப்படிப்பட்ட ஒரு ஒரு முன்னறிவிப்புகள் God says covid corona will go before the vaccine comes. கர்த்தர் சொல்லிட்டார் வாக்சின் வரதுக்கு முன்னாடி கொரோனா போய்டுன்னு. This is how they prove that they are false prophets. இப்படி தான் அவங்க நிரூபணம் பண்ணுவாங்க அவங்க கள்ள தீர்க்கதரிசிகள் என்பதை. This is not God didn't say. அது கர்த்தர் சொல்லலங்க. My dear brother, my dear sister. என்னர்மையான சகோதரர். Jesus speaking about bad things. அது இப்படிப்பட்ட ஒரு மோசமான காரியங்களை குறித்து பேசுவதை Speak about the glorious honor of his majesty all the time. தேவனுடைய சிறந்த மகிமை பிரதாபத்தை குறித்து எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருங்கள். How nice it would be. எவ்வளவு அருமையா இருக்கும் அது. That is heaven on the earth. அதுதாங்க பூமியில பரலோகம். What is that word speak here means? இங்கே பேசுவேன் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? It is literally meditate. எழுத்தின்படியே தியானிப்பது. Or more than that, அதை காட்டிலும் muttering. அதை முணுமுணுத்துக் கொண்டே இருப்பது. Once when I asked the congregation what is muttering, ஒரு முறை நான் சபையாரை பார்த்து மட்டரிங்னா என்னன்னு கேட்டேன். One sister gave me a beautiful Tamil word. ஒரு சகோதரி அருமையான தமிழ் வார்த்தை சொன்னார். So always whenever I think this meditate or muttering I remember that word only. எப்பொழுதும் அந்த தியானோ அந்த மட்டரிங் குறித்து யோசிப்பேன் அந்த வார்த்தை மனசுல வரும். பினாத்திக்கிட்டே இருக்குது. பினாத்திக்கிட்டே இருக்குது. பினாத்திக்கிட்டே இருக்குது. பினாத்திக்கிட்டே இருக்குது. What is that we should pinatify always? எதெல்லாம் எதை நாம எப்பவுமே பினாத்திட்டு இருக்கணுமா? The glorious honor of his majesty பினாத்திக்கிட்டே இருங்க. அவருடைய சிறந்த மகிமை பிரதாபத்தை எப்பொழுதும் பினாத்திட்டு இருங்க. What is that you are pinatifying always? எதெல்லாம் நீங்க எப்போ பிரார்த்திக்கிட்டு இருக்கணும்? ஐயோ உடம்பு வலிக்குது, ஜுரம் வர மாதிரி இருக்குது, மூணாவது வீட்டுல தும்பிட்டாங்களே, இப்ப என்ன ஆகுமோ தெரியலையே, ஏ பிரார்த்திட்டு இருக்கு. இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு, யாருக்காவது கொஞ்சம் தோள்பட்ட வலிச்சாச்சுன்னா போதும், தோள்பட்ட வலிக்குது, ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, தோள்பட்ட வலிக்குது, ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. ஒன்றும் பயப்படாதீங்க, ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வரும், நிறைய பேருக்கு வராது. ஹார்ட் இல்லாதவங்களுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? பயப்படவே பயப்படாதீங்க. My dear sister, எனக்கு அருமையான சகோதரனே, what is that we are pinatifying? நாம் எதை பினாத்தி கொண்டிருக்கிறோம்? Pinatify. I love that word. It's a new word. Pinatify. The glorious honor of His Majesty. அவருடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையை நாம் பேசும் அல்லது பினாத்தி கொண்டிருப்போம். Number 8. எட்டாவது. The same verse. அதே வசனத்தில் I will pinatify of your wondrous works. உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். Wondrous works. உம்முடைய அதிசயமான கிரியைகள். It's not just a miracle. ஏதோ அற்புதம் மாத்திரம் இல்லை. It's not water becoming wine. ஏதோ தண்ணி திராட்சை ரசமா மாறுதல்லங்க. It's not that miracle. அந்த அற்புதம் இல்லை. There's a difference between அதிசயம் and அற்புதம். அதிசயத்திற்கும் அற்புதத்திற்கும் வித்தியாசம் உண்டு. Here not அற்புதம். இங்க அற்புதம் இல்லை. It is அதிசயம். அதிசயம். Awesome. ஆச்சரியமான. How did God could bring light out of darkness? இருளிலிருந்து தேவனால் எப்படி வெளிச்சத்தை கொண்டு வர முடிந்தது? How there can be sweetness and bitterness? எப்படி கசப்பும் மதுரமாகும்? How is that possible? அது எப்படிங்க சாத்தியம்? What an awesome God he is. என்ன ஒரு மகத்துவமான தேவன். Amazing grace. ஆச்சரியமான கிருபை. How a chief sinner can become a chief apostle. எப்படி ஒரு பிரதான பாவி பிரதான அப்போஸ்தலனாய் மாறக்கூடும்?
Amazing. ஆச்சரியம். Awesome. மகத்துவமானது. My dear brother, my dear sister. எனக்கருமையான சகோதரனே சகோதரி. I am standing as a preacher. It's amazing. நான் ஒரு பிரசங்கியாக நிற்கிறேன். அது ஒரு ஆச்சரியம். Sometime back. சில நாட்களுக்கு முன்பு. One of my relatives. என்னுடைய உறவினர்களில் ஒருவர். He is a great servant of God. ஒரு பெரிய தேவ ஊழியர். In the CSA church. CSA சபையிலே. A very senior person. மூத்த நபர். He was talking with me. அவர் என்கிட்ட பேசினார். He was senior to me. என்னை விட ரொம்ப மூத்தவர். And my relationship is my அத்தான். உறவின்படி அவர் என்னுடைய அத்தான். That அத்தான் said. அத்தான் சொன்னார். He has seen me as a young boy. ஒரு ஸ்மால் சைல்ட் என்ன ஒரு சின்ன பையனா பார்த்திருக்காரு. அந்த அத்தான் சார் அத்தான் சொன்னாரு, ராபர்ட், நீ சின்ன வயசுல ரொம்ப குறும்புக்காரன், நீ எப்படி ஊழியக்காரனா மாறினப்பான்னு கேட்டார். இது சர்டிபிகேட்டா கிரெடென்ஷியலா தெரியல, நீ ரொம்ப குறும்புக்காரன் ராபர்ட், நீ எப்படிப்பா ஊழியக்காரனா மாறினாரு. அமேசிங் வொர்க் ஆஃப் காட், தேவனுடைய அதிசயமான கிரியை. ஐ வில் ஸ்பீக் அபவுட் தட், அதை குறித்து பேசுவோம். So I told that Atta. நான் தான் பார்த்து சொன்னேன். How the Lord brought me into this experience. இந்த அனுபவத்திற்குள்ள கர்த்தர் என்னை எப்படி நடத்தினார் என்பது. My dear brother, my dear sister. என்ன கர்மையான சகோதரனே. I shared my testimony with him. அவரோடு கூட என் சாட்சியை பகிர்ந்து கொண்டேன். He is a great servant of God. பெரிய தேவ ஊழியர். My dear brother, my dear sister. என்ன கர்மையான சகோதரனே சகோதரி. Why I say this? நான் என்ன இதை சொல்றேன். It's not just a miracle. இது ஒரு அற்புதம் என்றல்ல. Awesome works. தேவனுடைய அதிசயமான கிரியைகள். But taking a medicine also a miracle can take place. ஒரு மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது கூட அற்புதம் நடக்கலாம். By taking a paracetamol your fever may go. ஒருவேளை பாராசெட்டமால் மருந்து எடுக்கும் பொழுது உங்களுடைய ஜுரம் போகலாம். By prayer your fever can go. உங்க ஜெபத்தினாலேயும் ஜுரம் போகலாம். One day I was invited for a prayer meeting in a Christian family. ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே ஒரு ஜெப கூட்டத்திற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். That brother holds a good position in a political party. அந்த சகோதரன் அந்த ஒரு அரசியல் கட்சியில ஒரு முக்கியமான பதவியில் இருந்தார். And the name of that his son is அந்த பையனுடைய பெயர். The name of that leader. அந்த தலைவருடைய பெயர் வச்சிருந்தார். The name of that leader. அந்த தலைவருடைய பெயர். So I asked that father அந்த அப்பா பார்த்து கேட்டேன், You want your son to be like that leader? அந்த தலைவர் மாதிரியே உங்க பையன் இருக்கணும் விரும்புறீங்களா? You want your son to be like that leader? உங்க மகன் அந்த தலைவர் மாதிரியா இருக்கணும்? Yes sir. ஆமாயா. You mean in every way? எல்லா விதத்திலயுமா? He knows about that leader. அந்த தலைவர் குறித்து இவருக்கு நல்லா தெரியும். About his personal life. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து. He said, அப்படி இல்லங்க. அப்படி இல்லங்க. So he doesn't want his son to be like leader in every way. தன்னுடைய மகன் அந்த தலைவரை போல எல்லா விதத்திலும் இருக்கணும்னு அவர் விரும்பல. Similarly, அதுபோல தாங்க. Another gentleman came here for some reason. இன்னொரு ஒரு கணவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பார்க்க. He is a public speaker in his party. அவர் தன்னுடைய கட்சியிலே கழக பேச்சாளராக இருக்கிறார். When I was talking to him, அவரிடத்துல பேசும் பொழுது there's a birthday party for his grandchild, first year birthday party. அவங்களுடைய பேர பிள்ளைகளுடைய முதல் வருஷ பிறந்த நாள் விழா. They have given the name of their leader. அவங்களும் அந்த பிள்ளைக்கு அந்த தலைவருடைய பேரை கொடுத்திருந்தாங்க. I said, நான் சொன்னேன், you want your child to be like that leader? அந்த தலைவரை போல உங்க பிள்ளை வளரணுமா? That leader has got a lot of problems. அந்த தலைவருக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு. So he said, அவர் சொன்னார், no ayya. இல்லையா, அப்படி இல்ல. My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி. About our God. நம்முடைய தேவனை குறித்து. In every situation. ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும். You can speak boldly. தைரியமாய் பேச வேண்டும். You can boast about him. பெரும் மேன்மை பாராட்ட வேண்டும். We can boast about him. நாம் அவரை குறித்து மேன்மை பாராட்டலாம். There's nobody like him. அவரை போல் ஒருவரும் இல்லை. So he says. அவர் சொல்கிறார். Men shall speak of the might of the terrible acts. ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். And I will declare thy greatness. உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். This declare இங்கே இந்த விவரிப்பு என்ற வார்த்தை is different from that அறிவிப்பேன். That declare நான்காம் வசனத்திலே பார்த்த அறிவிப்பா அறிவிப்பேன் என்ற வார்த்தைக்கு வேறுபட்டது.
So in English we say but declare, declare is used. ஆங்கிலத்தில் இரண்டு இடத்தில் declare, declare என்று தான் இருக்கிறது. This word declare, what David said. இங்கே விவரிப்பு என்ற வார்த்தை எபிரேயத்திலே. I will enumerate the great, thy greatness. உம்முடைய மகத்துவமான செயல்களை எண்ணி எண்ணி விவரிப்பேன். எண்ணி எண்ணி விவரிப்பேன். Literally in those days. எழுத்தின்படி அந்த நாட்களிலே. They bring this milk and all. The vendor who brings milk and the palkaram pal kondu varumbulude and he just put one drop on the ground anga ki nelathila oru pal thulli poduva apple make a paste adha oru paste aaki put a dot avaru pottu oru pottu vechittu povare next day another put adutha naal vandu innor pottu next day another put innor naal innor pottu how many have you seen that ethana per paathirukinga orthar kuda paathadilla ada pa உங்கள் வீட்டில் ஒரு ஒவ்வொன்றா பொட்டு வச்சு போக மாட்டாங்க யாருமே பார்த்தது இல்லையா ஐயோ ஜஸ்ட் மேக்கிங் எ ஸ்கோர் அப்படியே ஒரு சின்ன ஒரு பொட்டு வச்சுட்டே போவார் லிட்ரலி ஹி செட் எழுத்தின்படி அவர் சொல்லுகிறார் ஐ வில் மேக் எ ஸ்கோர் ஆஃப் எவ்ரி வொர்க் தி லார்ட் ஹஸ் டன் கர்த்தர் எனக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் எண்ணி 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 கணக்கு போட்டு வைப்பேன் ஐ வில் புட் எ ஸ்கோர் நான் அதுக்கு ஒரு ஒரு God did this for me once score கர்த்தர் எனக்கு செஞ்சார் அது ஒரு புள்ளி one tally ஒரு அது ஒரு 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 குறிப்பு ஒரு கோடு ஒரு கோடு my dear brother my dear sister என கர்மையான சகோதரனே சகோதரியே I will enumerate what all the things the Lord has done for me கர்த்தர் எனக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் எண்ணி எண்ணி குறித்து வைப்பேன் glory be to the Lord's holy கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் every day I do it நாடோறும் அதை செய்வேன் all time I do எப்பொழுதும் அதை செய்வேன் what is that we are making score நாம் எதங்க குறிச்சு குறிச்சு வைக்கிறோம் see at the time of marriage திருமணம் நடந்த பொழுது நீங்க இப்படி சொன்னீங்கல்ல நீங்க இப்படி சொன்னீங்கல்ல அது ஒரு ஸ்கோர் அதை நாங்க எம்போ எழுதி வைப்போம் உங்க அம்மா அன்னைக்கு இப்படி சொன்னாங்கல்ல அது ஒரு ஸ்கோர் உங்க அம்மா சொன்னாங்கல்ல அதை எழுதி வைப்போம் உங்க அப்பா இத தாரேன்னு சொன்னார்ல அது ஒரு ஸ்கோர் உங்க அப்பா இத தாரேன்னு சொன்னார்ல அது ஒரு ஸ்கோர் எண்ணி 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 அடப்பாவமே இப்போ எங்கே பரலோகத்துக்கு போகிறது எதை ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறீங்க வாட் இஸ் த ஸ்கோர் தட் யூ ஆர் மார்க்கிங் எதை நீங்கள் எண்ணி எண்ணி வச்சுட்டு இருக்கீங்க வாட் ஆர் த ஸ்கோர்ஸ் யூ ஹவ் மேட் எதை குறித்து நீங்கள் கணக்கு வச்சுட்டு இருக்கீங்க ஹி செட் லைக் திஸ் ஹி செட் லைக் திஸ் அவர் இப்படி சொன்னார் அவர் அப்படி சொன்னார் He hasn't given this to me. She hasn't given that to me. அவர் எனக்கு இத தரல. அந்த அம்மா எனக்கு இத கொடுக்கல. My son spoke like that. என் பையன் இப்படி பேசிட்டான். My தாத்தா spoke like that. என் தாத்தா இப்படி சொல்லிட்டாரு. எண்ணி 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 எண்ணி. அது எண்ணி 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 வெச்சிருக்கிறது. You are making your life hell. உங்க வாழ்க்கையை நீங்களே நரகமாக்கி கொள்றீங்க. You are making your life hell. உங்க வாழ்க்கையை நீங்க நரகமாக்கி கொள்கிறீர்கள். Make a score of what all the Lord has done. கர்த்தர் செய்த காரியங்களை எண்ணி எண்ணி வையுங்கள். Glory be to God. Think about it. Count that. அதை குறித்து சிந்தியுங்கள். Count your blessings what the Lord has done for you. கர்த்தர் உங்களுக்கு செய்த பாக்கியங்களை ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. The rabbis said that if you say this right 3 times a day you can go to heaven. ரபிமார்கள் சொன்னார்கள் மூன்று முறை ஒரு நாளைக்கு இது சொன்னீர்களானால் நீங்கள் பரலோகம் போவீர்கள் என்று. I tell you. நான் சொல்கிறேன் If you can do it always, you will be in heaven on the earth. நீங்க பூமியிலே பரலோகத்துல வாழ்வீங்க. You will be in heaven on the earth. பரலோக வாழ்க்கை உங்களுக்கு பூமியிலே இருக்கும். And verse 7. ஏழாவது வசனம். They shall abundantly utter the memory of the great goodness and shall sing of thy righteousness. அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள் Here the utter in English is different from the utter in the other word. இங்கே வெளிப்படுத்தி என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் வேறு விதமாக இருக்கிறது the word utter here is இந்த இடத்திலே வருகிற அந்த utter என்கிற வார்த்தை It is நபா நபா What does it mean? அதனுடைய பொருள் என்ன? In Tamil it said வெளிப்படுத்தி தமிழிலே வெளிப்படுத்தின்னு வருது In Hebrew எபிரேயத்திலே just bear with me for saying this சொல்றதுக்காக பொறுத்துக்கோங்க belch out கொப்பளிக்கிறது கொப்பளிக்கிறது vomiting வாந்தி பண்றது emitting வாயிலிருந்து துப்புறது the water gushing out from a spring எப்படி ஒரு நீரூற்றிலிருந்து தண்ணி புறப்பட்டு வருமோ what he says அவர் என்ன சொல்கிறார் we will abundantly utter
நாம் மிகுதியாய் அதை வெளிப்படுத்துவோம். What is that? அதனுடைய பொருள் என்ன? அப்படியே வயல அடக்க முடியாம கொப்பளிச்சிட்டு வந்து. அடக்க முடியாம அப்படியே நாம் கொப்பளிப்பது. What is that? அடக்க முடியாம கொப்பளிக்கிறது. எதை அடக்க முடியாமல் கொப்பளிக்கிறோம்? The memory of thy great goodness. உமது மிகுந்த தயவை நினைத்து. The desire to do good. நன்மை செய்யக்கூடிய ஒரு விருப்பம். The word தயை means. தயையினுடைய பொருள். A desire to do good. நன்மை செய்ய ஒரு விருப்பம். Our God is one who has got desire to do good. நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறவர் நம்முடைய தேவன். When I think about it. நான் அவரை குறித்து நினைக்கும் பொழுது. When I think about it. நான் அவரை குறித்து அதை குறித்து நினைக்கும் பொழுது. About his desire to do good for you. அவர் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார் என்பதை நினைக்கும் பொழுது. When I think more and more and more. அதை குறித்து அதிக அதிகமாய் நினைக்கும் பொழுது. The pressure increases. நமக்குள்ளே இருக்கிற அழுத்தம் அதிகமாகி. I think so much. அனுபவித்திருக்கீங்களா? அவருடைய தயவினுடைய நினைவுகளை நினைத்து நினைத்து என்னைக்காவது have you belched out? என்னைக்காவது நீங்க அப்படியே கொப்பளிச்சிருப்பீங்களா? Just one day? ஒரு நாளாவது? I really wept. நான் உண்மையாகவே அழுதேன். Even now my heart breaks. இப்பொழுதும் என்னுடைய இருதயம் உடைகிறது. I praise God that now at least God has opened my eyes to see this song. இப்பொழுதாவது இந்த சங்கீதத்தை பார்க்கும்படி கர்த்தரின் கண்களை திறந்தாரே என்று நான் கர்த்தரை துதிக்கிறேன். I don't remember, I belched out remembering his goodness. அவருடைய நன்மைகளை தயவை நினைத்து நான் கொப்பளித்த நினைவே எனக்கு இல்லை. When you remember the hurts of others. மற்றவர்களால் வந்த காயங்களை நாம் நினைக்கும் பொழுது. Many a time we belched out. பல வேளைகளில் நாம் கொப்பளிக்கிறோம். In anger we belch out. கோபத்திலே நாம் கொப்பளிக்கிறோம். And I mean joy we belch out. சில நேரங்களிலே களிகூர்ந்து கொப்பளிக்கிறோம். But remembering his goodness. ஆனாலும் அவருடைய நன்மையின் தயவை நினைத்து. Have you ever belched out? எப்பாவது நீங்க கொப்பளிச்சிருக்கீங்களா? My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே. In verse, in the same verse. அதே வசனத்திலே. They shall sing sing of the good righteousness. உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். It's not only speak about his goodness. அவருடைய நன்மை குறித்து பேசுவது மட்டுமல்ல. About his rightness. அவருடைய நீதியை குறித்து. He is right. அவர் நீதி உள்ளவர். Whatever may happen. என்ன நடந்தாலும் சரி. Whether I like it or don't like. எனக்கு அது விருப்பமோ விருப்பம் இல்லையோ. He is right. அவர் நீதி உள்ளவர். I'll sing about his righteousness. அவருடைய நீதியை குறித்து பாடுவேன். Many times we can talk about, we can sing about his mercies. பல வேளைகளில் இரக்கத்தை குறித்து பாடுவோம். We sing about his grace. அவருடைய கிருபை குறித்து பாடுவோம். We can sing about his love. அவருடைய அன்பை குறித்து பாடலாம். Many people don't sing about his righteousness. அநேகர் அவருடைய நீதியை குறித்து பாடுவதில்லை. We think, God, show your love to me. ஆண்டவரே, கர்த்தர் என் மேல் உம் அன்பை பொழியும் என்று பாடுகிறோம். Lord, you are gracious. ஆண்டவரே, நீர் கிருபை உள்ளவர் என்று பாடுகிறோம். Your goodness. நன்மை. My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே. The psalmist says. சங்கீதக்காரன் சொல்கிறான். Psalm 101. 101ஆம் சங்கீதத்தில். I will sing of his righteousness. அவருடைய நீதியை பாடுவேன். And to the best of my knowledge. எனக்கு தெரிந்த மட்டும். I could remember only one Tamil song. ஒரு தமிழ் பாட்டு தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். தேவ நீதி நிறைவேறுதே. தேவ நீதி நிறைவேறுதே. I don't hear any song that sings about the righteousness of God. தேவனுடைய நீதி, maybe தேவனுடைய நீதி குறித்து பாடுகிற வேற எந்த பாட்டு நாள் கேள்விப்பட்டால் ஒருவேளை இருக்கலாம். My dear brother, my dear sister. கர்த்தருடைய என்ன கருமையான சகோதரனே சகோதரி. Can you sing about the righteousness of God? உங்களால் தேவனுடைய நீதி குறித்து பாட முடிகிறதா? Can you say what God has done is right? தேவன் செய்தது சரி என்று உங்களால் சொல்ல முடியுமா? Can you say this fiery furnace is right? இந்த எரிகிற அக்கினி சூளை சரி என்று உங்களால் சொல்ல முடியுமா? Can you say this punishment is right? இந்த தண்டனை எனக்கு வந்தது சரி என்று உங்களால் சொல்ல முடியுமா? Can you sing about the righteousness of God? தேவனுடைய நீதி குறித்து உங்களால் பாட முடியுமா? What God is doing is right? தேவன் செய்கிறதெல்லாம் சரி என்று உங்களால் சொல்ல முடியுமா? Surely
Our life will be heaven in the earth. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கை பூமியிலே பரலோகமாய் மாறிவிடும். We always question God, why God has done this? எப்பொழுதே தேவனிடத்தில் தேவனை நோக்கி கேள்வி கேட்கிறோம், ஏன் ஆண்டவர் இதை செய்தார்? Why is not God answering my prayer? ஏன் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார்? Why should this happen to me? இது ஏன் எனக்கு நடக்கணும்? Why should this loss come to me? ஏன் இந்த இழப்பு எனக்கு வரணும்? My God is right. ஏன் தேவன் நீதி உள்ளவர்? My God is right. ஏன் தேவன் சரியானவர்? And I will sing about his rightness. அவருடைய நீதி குறித்து நான் பாடுவேன். My dear brother, my dear sister. எனக்கருமையான சகோதரி சகோதரர்களே. Verse 10. 10th வசனம். Verse 10. வசனம் 10. The singing also. பாடுவதும் in the Hebrew. எபிரேயத்திலே the literal meaning is shouting with a creak voice. எழுத்தின்படி ஒரு கூச்சலிட்டு பாடுவது. உச்சஸ்வரத்திலே பாடுவது. எப்பவுமே சரிதான், நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க. உரத்து உச்சஸ்வரத்தில் சொல்றது. You can enjoy heaven on the earth. பூமியில பரலோகத்தை நீங்க அனுபவிக்கலாம். Quickly. 10th வசனத்துக்கு வேகமாக கடந்து போலாம். All thy works shall praise thee. உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். This thudikim is different from the thudi that what we saw in verse 2 or something. இரண்டாம் வசனத்திலே பார்த்த துதிக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. This thudi is different. இந்த துதி வித்தியாசமான பொருள். All thy works shall praise thee. உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். What does it mean here? அங்கே என்ன பொருள் படுகிறது? This praising means இந்த துதி என்பது throwing hands up, surrender and worship. கைய தூக்கி சரணாகதியோடு கூட ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிப்பது. All your works will do it. உம்முடைய கிரியைகள் எல்லாம் அதை செய்யும். O Lord, and thy saints shall bless thee. உம்முடைய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 13th point. 13th குறிப்பு. Your saints. உம்முடைய பரிசுத்தவான்கள். I am your child, O Lord. நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. By your blood I made righteous. உம்முடைய இரத்தத்தினால் நான் நீதிமானானே. We are holy unto you. நான் உமக்கு பரிசுத்தம். We throw our hands up. நம்ம ரெண்டு கையும் மேலே உயர்த்தி. God, we surrender. ஆண்டவரே, நாங்கள் சரணடைகிறோம். We surrender. எங்களை சரணடைகிறோம். We worship you. நாம் உங்களை ஆராதிக்கிறோம். Then this is the Jewish posture of worship. பொதுவாக இதுதான் யூதர்களுடைய ஆராதனை உடல் அமைப்பாக இருக்கு. அவர்களுடைய ஆராதனை முறையாக இருக்கிறது. That's what we read in the New Testament also. அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம். Men always lifting up your hands and worship God. பொதுவாக சகோதரர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்பு. In all places. எல்லா இடங்களிலும். So what does it actually mean? அதனுடைய பொருள் என்ன? Lord, I surrender. ஆண்டவரே, நான் என்னை சரணடைகிறேன். Lord, I surrender. ஆண்டவரே, என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். There's nothing that I can boast of myself. என்னை குறித்து மென்மை பாராட்ட ஒன்றுமில்லை. You are all and all. ஆண்டவரே, நீங்களே எல்லாம். You are all and all. நீங்களே எல்லாவற்றிற்கும் எல்லாம். And I loudly I exalt your name. ஆண்டவரே, அன்பாய் நான் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். Glory be to the Lord's holy name. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. My dear brother, my dear sister. எனக்கருமையான சகோதரி சகோதரியே. And verse 11. 11th வசனம். They shall speak of the glory of thy kingdom and talk of thy power. உம்முடைய ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உமது வல்லமையும் செய்கைகளையும் தெரிவிக்கும்படிக்கு. No, we are probably reading verse 12 in Tamil. They shall speak of the glory of thy kingdom and talk of thy power. உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமை குறித்து பேசுவார்கள். My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரி சகோதரி. Kingdom is the Lord's. ராஜ்யம் கர்த்தருடையது. Whosoever may be ruling today. இன்னைக்கு யார் ஆட்சி செய்தாலும் சரி. That kingdom is temporary. அது ஒரு அநித்தியமான ராஜ்யம். No party is going to rule forever and ever. எந்த ஒரு ஆட்சியானால் அரசாங்கமானாலும் நித்திய நித்திய காலமா ஆளப்போவதில்லை. Hitler was there, Hitler is not now. ஹிட்லர் ஒரு காலத்திலே இருந்தார், இப்பொழுது ஹிட்லர் இல்லை. He came and he is gone. வந்தார், போனார். He came, he is gone. வந்தார், சென்றார். Pharaohs came, gone. யார் பாரோன்கள் வந்தார்கள், போனார்கள். Caesars came and gone. ராயர்கள் வந்தார்கள், போனார்கள். My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே. Those who are today were not there. இன்றைக்கு இருப்பவர்கள் அன்றைக்கு இல்லை. And those who are today will not be tomorrow. இன்றைக்கு இருப்பவர்கள் நாளைக்கு இருக்க போவதில்லை. This is the world, this is the history. இதுதான் உலகம், இதுதான் வரலாறு.
My dear brother, my dear sister. என்ன கர்மியான சகோதரனே சகோதரியே. Where his kingdom endured forever ever. அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைநிற்கும். I will speak of the glory of your kingdom. உம்முடைய ராஜ்யத்தின் மகிமை குறித்து பேசுவேன். He speaks also speaking boldly. இங்கேயும் தைரியமாய் அறிவிப்பதை குறித்து சொல்லுகிறது. His kingdom. அவருடைய ராஜ்யம். His rules. அவருடைய ஆளுகை. His regulations. அவருடைய சட்டதிட்டங்கள். My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி. His constitution. ஒரு அரசியல் அமைப்பு உண்டு. His constitution. அவருடைய அரசியல் அமைப்பு. Nobody can amend it. அது யார் அதுல சட்டத்திருத்தத்தை கொண்டு வர முடியும்? Nobody can amend his constitution. அவருடைய அரசியல் அமைப்புக்கு யாரு சட்டத்திருத்தம் கொண்டு வர முடியும்? He's endured forever and ever. அது நித்திய நித்திய காலமாய் நிலைத்திருக்கிறது. He takes care of his people. அவர் தம்முடைய ஜனத்தை. His kingdom doesn't belong to this world. அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அன்று. He's not eating and drinking. புசிப்பும் குடிப்பும் அல்ல. It is peace. சமாதானம். It is righteousness. நீதி. It is joy of the Holy Spirit. பரிசுத்தாவினால் வரும் சந்தோஷம். My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே. He takes care of his citizens. தம்முடைய குடிமக்களை கர்த்தர் பார்த்துக்கொள்ளுகிறார். He will never allow them lack any good thing. ஒரு நன்மையும் குறைவுபட அவர் விடமாட்டார். He will take care of their health, their shelter. அவர்களுடைய பாதுகா அவர்களுடைய சுகத்தை அவர்களுடைய அவர்களுடைய குடியிருப்பை அவர் கவனித்துக் கொள்வார். He will manage their accounts. அவருடைய கணக்கு வழக்குகளை அவர் கவனித்துக் கொள்வார். He will not allow them lack any good thing. ஒரு குறைவும் வர அவர் அனுமதிக்க மாட்டார். He will not lie to his people. தம்முடைய ஜனங்களுக்கு அவர் பொய் சொல்லுவதில்லை. He doesn't need to give false promises to win his election. அவர் தேர்தலிலே ஜெயிக்கும்படி பொய்யான வாக்குறுதிகளை அளிக்க வேண்டியதில்லை. He is my king. அவர் என் ராஜா. My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி. Today the Lord may have allowed leaders to rule over us. We have to pray for them. We have to obey them. இன்றைக்கு ஒருவேளை ஆட்சியாளர்களை நம்மை ஆளுக செய்யும்படி கர்த்தர் அனுமதிக்கலாம். நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்ம அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். We have to honor them. அவர்களை கனப்படுத்த வேண்டும். But his kingdom endureth forever and ever. ஆனாலும் அவருடைய ராஜ்யமோ என்றென்றைக்கும் நிலைநிற்கும் என்று. So number 14, we can speak very boldly. Boasting about his kingdom. அவருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டி புகழ்ந்து பேச முடியும். And verse, same verse. அதே வசனத்திலே. They shall talk of thy power. அம்முடைய வல்லமை குறித்து பேசுவார்கள். What is that talk means? பேசுவது என்றால் என்ன? It's not the ordinary பேசுவது. இது பொதுவான பேச்சு கிடையாது. The Hebrew word is dabar. இப்ரிய வார்த்தை dabar. Dabar means. Dabar என்றால். Answer to subdue. கீழ்படியும்படி பேசுவது. அடக்கி போடும். அடக்கி போடும்படி பேசுவது. Nobody can answer back. யாரும் திரும்பி பேச முடியாது. ஆணித்தரமாக. ஆணித்தரமாக. His kingdom endureth forever. அவர் ராஜ்யம் என்றென்றைக்கு நிலைநிற்கும். He is the king of kings. அவர் ராஜாதி ராஜா. He is the lord of lords. அவர் கர்த்தாதி கர்த்தா. His kingdom shall come. அவர் ராஜ்யம் வரும். My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரி. We can talk in such a way that nobody can answer. ஒருவரும் பதில் பேச முடியாதபடி நாம் பேசுவது. அவர் his kingdom. அவருடைய ராஜ்யத்தை குறித்து. அவர் his reign over us. நம்மேல் அவர் வைத்திருக்கும் ஆளுகை குறித்து. அவர் his reign over our family. நம்முடைய குடும்பத்தின் மேல் அவருக்கு இருக்கும் ஆளுகை குறித்து. Why we do this? ஏன் இதை செய்கிறோம்? We read in verses 12 and 13. 12 13 வசனங்களிலே. To make known to the sons of men his mighty acts and the glorious majesty of his kingdom. In Tamil verses 11 and 13. தமிழிலே 11:13 வசனம். மனுபுத்திரருக்கும் அது வல்லமுள்ள செய்கைகளையும் முதராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கும் உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம் உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்று சொல்லும்படிக்கும். I will in a such a bold way to subdue all arguments. I will speak. எல்லா தர்க்கங்களையும் நிர்மூலமாக்கும்படிக்கு நான் இதை தைரியமாய் பேசுவேன். My dear brother, my dear sister. எனக்கு அருமையான God will I'll explain on this sometime later. கர்த்தருக்கு சித்தம் another message. கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு செய்தியிலே இதை நான் உங்களுக்கு விளக்கமாய் The greatest battle we have. நமக்கு இருக்கும் பெரிய யுத்தமே. It is fight against the ideologies of others. மற்றவர்களுடைய தார்ப்பரியங்களுக்கு விரோதமாய் நாம் போராடுவது. To break the citadel. அந்த கோட்டையை உடைப்பது. That anointing we need. அந்த அபிஷேகம் நமக்கு வேணுங்க. We must say this is right.
இதுதான் சரி நமக்கு சொல்ல தெரியும். We must know why this is right. அது ஏன் சரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். I can go on and on. சொல்லிக்கொண்டே போகலாம். We'll go to verse 21 to conclude. முடிக்க 21 ஆம் வசனத்துக்கு போவோம். Verse 21. 21 ஆம் வசனம். My mouth shall speak the praise of the Lord. Praise of the Lord. என் வாய் கர்த்தரின் துதியை சொல்லுவதாக. He said I will say. சொன்னார் நான் சொல்லுவேன். Men shall say. ஜனங்கள் சொல்லுவாங்க. They shall say. அவங்க சொல்லுவாங்க. Finally he said. கடைசியா சொல்றாரு. It's not I. நான் இல்லங்க. It's not they. அவங்க இல்லங்க. It's not even saints. அவங்க பரிசுத்தவான்கள் இல்லங்க. My mouth shall say. என் வாய் சொல்லும். தமிழ்ல சொல்லுவாங்க தாடட்டாலும் சதா அடிச்சுமாங்க. தாடட்டாலும் சதா அடிச்சான். நான் சொல்லலைங்க. நான் சொல்லட்டாலும் என் வாய் சொல்லிக்கிட்டே இருக்கும். என் வாய் பின்னாத்திக்கிட்டே இருக்கும். அவ்வளவு தூரம் ஐ எம் ஃபில்ட் வித் ஜாய். ஐ எம் ஃபில்ட் வித் ஜாய். அவ்வளவு வாய் நான் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறேன். ஃபில்ட் வித் பிரேஸ். துதியினால் நிரம்பி இருக்கிறேன். ஃபில்ட் வித் பிளெஸிங் த லார்ட். கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதில் நிரம்பி இருக்கிறேன். Because of the fullness of my heart. என்னுடைய இருதயத்தின் நிறைவின் நிமித்தம். Spontaneously. வாயிலிருந்து எதேச்சியாய். My mouth shall praise. என் வாய் கர்த்தரை துதிக்கும். It's not that consciously I am doing it. ஏதோ உணர்வோடு கூட நான் செய்வதல்ல. It's not that I plan and say stotram stotram. ஏதோ திட்டமிட்டு என் வாயிலிருந்து ஸ்தோத்திரங்கள் வருவதல்ல. Not because the pastor says, "Oh, let's all praise God." போதகர் மேடையில் இருந்து கொண்டு எல்லாம் கர்த்தர் துதிங்க விரும்புறதுனால மாத்திரமல்ல. My mouth praises. என் வாய் துதிக்கிறது. This is the greatest experience. இதுதான் இருக்கத்திலே உன்னத அனுபவம். Just பினாத்திஃபைங். பினாத்தி கொண்டே இருப்பது. Always praising God. எப்பொழுதே தேவனை துதிக்கிறது. My mouth automatically sings. தன்னிச்சையாய் என் வாய் துதிக்கிறது. I am praising. நான் துதிக்கிறேன். I am speaking about God's glory. தேவனுடைய மகிமை குறித்து பேசுகிறேன். About His splendor. அவருடைய மகத்துவத்தை குறித்து. About His wondrous work. அவருடைய அதிசயமான கிரியைகள். About His mighty acts. அவருடைய வல்லமையான கிரியைகள். About His grace. அவருடைய கிருபை. About His goodness. நன்மை. About His governance. அவருடைய ஆளுகை. Automatically my mouth speaks. தன்னிச்சையாய் என் வாய் பேசுகிறது. My dear brother, my dear sister. எனக்கர்மையான சகோதரனே சகோதரி. Every day. ஒவ்வொரு நாளும். At all time. எப்பொழுதும். Yeah, forever and ever. என்னென்றைக்கும். You do these 16 things. இந்த 16 காரியங்களை செய்யுங்க. Is that what the rabbis said? ரப்பிகள் ரபிமார்கள் சொன்னதல்ல. Humility, I tell you. எல்லா தாழ்மையோடு நான் சொல்றேன். Every day you will be in heaven on the earth. நாடோறும் பூமியில பரலோக வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். So speak about God, speak about His works. கர்த்தரை குறித்து பேசுங்க, அவருடைய கிரியைகளை குறித்து பேசுங்க. Don't be going on speaking about bad things, negative things. எப்பொழுதுமே எதிர்மறையான மோசமான காரியங்கள் குறித்து பேசிக்கொண்டிருக்காதீங்க. About sickness, about pain. வியாதி குறித்து, வலியை குறித்து. Don't keep a score of what all others have done against you. உங்களுக்கு விரோதமா மற்றவங்க செய்றதெல்லாம் நீங்க எண்ணி வெச்சுக்காதீங்க. And don't every time complaining what the hurts you got. உங்க இதயத்துல இருக்கிற காயங்கள் கசப்புகள் எல்லாம் நீங்க கொப்பளிச்சிட்டு இருக்காதீங்க. Always praise God. எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்கள். Glorify God. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Score the marks of what He has done for you. கர்த்தருடைய வாழ்க்கை செய்ததை ஒன்னொன்னா எண்ணி வைங்க. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். We shall be in heaven on the earth. பூமியிலே நமக்கு பரலோக வாழ்க்கை உண்டாகும். And the conclusion He says. முடிவிலே அவர் சொல்லுகிறார். Let all flesh. மாம்ச தேகமுள்ள யாவரும். Let all flesh. மாம்ச தேகமுள்ள யாவரும். It's not that I. நான் மட்டும் இல்ல. It is not they. அவங்க மட்டும் இல்ல. It is not we. நாம மட்டும் இல்ல. All flesh. எல் மாம்ச தேகமுள்ள யாவும் bless his holy name forever and ever. அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. His greatness. அவருடைய மகத்துவம். His goodness. அவருடைய நன்மை. His glory. அவருடைய மகிமை. His governance. அவருடைய ஆளுகை. His majesty. அவருடைய பராக்கிரமம். His splendor. அவருடைய மேன்மை. His wondrous works. அவருடைய அதிசய கிரியைகள். And I think all these things. இதெல்லாம் குறித்து நான் பேசும்பொழுது only one word I can bring this.
ஒரு வார்த்தையில அதை கொண்டு வரலாம். He is holy. அவர் பரிசுத்தர். He is holy. அவர் பரிசுத்தர். Nobody is equal to him. அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. He is separated from everybody. அவர் மற்ற எல்லாரையும் காட்டிலும் வித்தியாசமானவர். He is தனித்தன்மை இணையில்லாதவர். இணையில்லாதவர். He is holy. அவர் பரிசுத்தர். There may be some people who have the same goodness, greatness, governance, everything. ஒரு சிலருக்கு இதே நன்மை அந்த பெருமை ஒருவேளை ஆளுமை இருக்கலாம். He is holy. அவர் பரிசுத்தர். All together. ஒட்டுமொத்தமாய். He is holy. அவர் பரிசுத்தர். That all flesh bless his holy name forever and ever. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுளே. When I was preparing this message, அந்த செய்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, this word எப்பொழுதும், this phrase எப்பொழுதும் என்றென்றைக்கும், இந்த பதம் எப்பொழுதும் என்றென்றைக்கும் என்பது, that comes only thrice in the Bible. வேதத்திலே மூன்று, in the Tamil Bible, வேதத்திலே மூன்று முறை தான் வருகிறது. எப்பொழுதும் என்றென்றைக்கும், எப்பொழுதும் என்றென்றைக்கும். It comes only 3 times in the whole Bible. முழு வேதாகமத்திலே மூன்று முறை தான் இந்த சொற்றொடர் வருகிறது. All the 3 times. இந்த மூன்று முறையும். It comes in Psalm 145. சங்கீதம் 145-லே தான் வருகிறது. In verse 1. முதலாம் வசனத்திலே எப்பொழுதும் என்றென்றைக்கும், எப்பொழுதும் என்றென்றைக்கும். In verse 2. இரண்டாம் வசனத்திலே எப்பொழுதும் என்றென்றைக்கும், எப்பொழுதும் என்றென்றைக்கும். In verse 3. என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. துதி என்ற வார்த்தை is entirely different from all the other words praise used in other places. மற்ற இடங்களே துதி என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை காட்டிலும் இந்த வார்த்தை வேறுபட்டதாக இருக்கிறது. My mouth shall daba his tehila. என்னுடைய வாய் அவருடைய தெஹிலாவை டாபார் செய்யும். Tehila means சங்கீதம். Tehila என்றால் சங்கீதம். Tehilim, sangeethanga. Tehilim endral sangeethangal. Only one song, it is called Tehila. Indha sangeetham maatram dhaan Tehila endru alaikkapadugirathu. It's not just ordinary praise. Idhu sadharana thudhi illai. Daba means. Daba endral. Speaking to subdue. Mattravargalai adakki podumbadi pesuvathu. My mouth. En vaai. Take a decision everybody. Ovvoruvarum indha theermanam. My mouth. Ennudaiya vaai. Shall speak boldly his tehila. அவருடைய தெஹிலாவை தைரியமாயினுடைய வாய் பேசும். My mouth shall speak his tehila boldly. என் வாய் அவருடைய தெஹிலாவை தைரியமாய் பேசும். It's a beautiful song. அற்புதமான ஒரு சங்கீதம். My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரி. Probably I don't think that you can remember all these 16 things immediately now. ஒருவேளை உடனடியாக இந்த 16 குறிப்புகளும் உங்களுடைய மனதிலே தோன்றாமல் போகலாம். Maybe it would appear as if the same word praise, declare, speak coming again and again but with different meaning. ஒருவேளை ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது ஆனால் வேறு பொருளோடு வருகிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். This is here I see the literary value of David. இங்கேதான் தாவீதுனுடைய இலக்கிய வளத்தை பார்க்கிறேன். How different words he used to bring out the meaning. பொருட்களை கொண்டு வருவதற்கு எப்பேற்பட்ட வித்தியாசமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார். One thing brother sister. ஒன்று சொல்கிறேன் சகோதரன் சகோதரி. If you can do all these things. இவைகளெல்லாம் நீங்கள் செய்தால் your life will totally change. உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மறுரூபமடையும். You will be enjoying heaven and the earth. பூமியிலே பரலோகத்தை அனுபவிப்பீர்கள். Every day at all the time forever. நாடோறும் எப்பொழுதும் என்றென்றைக்கும். Shall we pray? நாம் ஜெபிக்கலாமா? Pastor Ma will lead us in prayer that the Lord would give us this grace that we can have it every day all the time forever and ever. நாடோறும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் கர்த்தர் நமக்கு இந்த கிருபை பெருக பண்ணும்படி நாம் ஜெபிப்போம். பாஸ்டர் மா நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் அஞ்சோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் அமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் காலவழிலேயும் கொடுக்கத்தாவே ஆண்டவரே, இந்த துதியினுடைய மகிமையை ஆண்டவரே எப்படியாக
சங்கீதக்காரன் தன்னுடைய ஆண்டவரே சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறார் என்பதை கர்த்தாவே நாங்கள் காண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உண்மையாகவே கர்த்தாவே உம்மை துதிக்க உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லி வரும்படியாய் ஆண்டவரே உம்மை கர்த்தாவே இன்னும் இன்னமாய் உயர்த்தும்படியாக ஆண்டவரே எங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காகவே கர்த்தாவே எங்களை இந்த இடத்துல ரட்சித்து ஆண்டவரே நீர் கர்த்தாவே அப்பா இந்த உலகத்தில் வாழச் செய்கிற கிருபைக்காக நாங்கள் அஞ்சோடுமை துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உண்மையாகவே உம்முடைய புகழை சொல்லி வரும்படியாய் உம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தாவே எப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே தித்தியமாய் கர்த்தாவை ஸ்தௌத்திரிக்க எப்பொழுதும் ஸ்தௌத்திரிக்க எந்தெந்திக்கும் மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தா உலகத்தினுடைய கஷ்டங்கள் உலகத்தினுடைய கர்த்தாவே வேதனைகளை அல்ல ஆண்டவரே மற்றவருடைய கர்த்தாவே குறைவுகளை அல்ல கர்த்தாவே உம்மை மாத்திரமே எப்போதும் மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல நாம் ஜீவிக்கிற வேளையில கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே உம்மை துதிக்க உம்மை ஸ்தோத்திரிக்க உம்மை புகழ கர்த்தாவே உம்மை பாட உம்முடைய கர்த்தாவே எப்போதும் நீர் எப்படி இருக்கிறீரோ அவ்வளமாய் கர்த்தாவே நம்மை தரிசிக்க உம்மை தரிசித்து உம்மை கர்த்தாவே மேன்மைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஜீவிகாலம் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய துதியை சொல்லி வர கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதற்கேற்ற கிருபை அதற்கேற்ற ஆவியின் நிறைவை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அன்பினேசுவே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமே 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உடைய நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை அடிமை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதியும் 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 புறப்பட்டு பெற பிள்ளைகளோடு உடைய கரம் இருப்பதாக. அன்று உண்மையாகவே இந்த பூலோகத்தில் பரலோகத்தை அனுபவிக்க ஆண்டவரே நாடோறும் எப்போதும் எந்தெண்டைக்கும் இப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையில் பரலோக வாழ்க்கையில் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதி ஆண்டவர். கிருபையுள்ள கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. பெருந்தொற்றுக்கு ஆபத்து விபத்து மோசங்களுக்கு உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்தரலாம். உம்முடைய வருகை தாமதிக்குமேயானால் ஆண்டவரே நாங்கள் மீண்டுமாக ஒன்றாய் சேர்ந்து உம்மை துதிக்க உம்மை ஸ்தோத்திரிக்க கிருபை செய்யும். தேவ சமாதானம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக ஆமே ஆமேன். ஸலோம் அலைக்கும். காட் பிளஸ் யூ.